இப்பொழுது மனம் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறேங்க. காலையில் பார்த்தது உடல், இப்பொழுது பார்க்க இருப்பது மனம். நான் மனம் சம்பந்தமாக பேச போகிறேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் மனசு வச்சு கேட்குற மாதிரி கேட்டுக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த மனசு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு மண்ணு மாதிரி. மண்ணில் கஞ்சா விதைச்சா கஞ்சா முளைக்கும், நெல் விதைச்சா அரிசி முளைக்கும். எந்த மண்ணாவது கஞ்சா விதைக்கும் போது ஹலோ நான்லாம் விளைய மாட்டேன், இது கஞ்சா, இது கெட்டது அப்படின்னு சொல்லியிருக்கா? அதுக்கு தெரியாது. எதை விதைக்கிறோமோ அது என்ன பண்ணுது, அது விதை, அவ்வளோதான். ஏன் எதுக்கு நல்லதுக்கிட்ட தெரியாதா? இதே மாதிரி தாங்க மனசு. மனசு இருக்கு இல்லையா, மண் மாதிரி. எதை விதைக்கிறோமோ அது மரமாக மாறும். அப்போ நமது வாழ்க்கையில் நடக்கிற, நடந்துட்டுருக்கிற, நடக்க போகிற எல்லா நல்ல கெட்ட விஷயங்களுக்கு என்ன காரணம்னா, நாம் விதைத்ததே காரணம். பல பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும், பல பேர்த்துக்கு புரிஞ்சிருக்காது. புரிகிற மாதிரி சொல்கிறேன். இரண்டு மாணவர்கள் ஒரு சாமிகிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. முதல் மாணவன், இறைவா வரப்போகிற எக்ஸாமில் நான் பாஸ் ஆகணும் ப்ளீஸ், அப்போத்தான் எங்கள் அப்பா எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, என்னை பாஸ் பண்ண வச்சிரு. இது முதல் மாணவனின் பிரார்த்தனை. ரெண்டாவது மாணவன் அதே சாமிகிட்ட போய், இறைவா வரப்போகிற எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடக்கூடாது, ஒருவேளை ஃபெயில் ஆனால் மானமருவாதி எல்லாம் போயிடும், அவமானம் ஆயிரும், எங்கள் அப்பா எனக்கு கார் வாங்கி தர மாட்டார், என்னை ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கோ. இது இரண்டாவது மாணவனின் பிரார்த்தனை. இப்போ சொல்லட்டுங்களா, முதல் மாணவன் பாஸ் ஆவான், ரெண்டாவது மாணவன் ஃபெயில் ஆவான். ஏன்? ஏன்னா பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ, விதையாக மாறுகிறது. ஃபெயில் ஆகக்கூடாது ஃபெயில் ஆகக்கூடாது ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, நம்மை அறியாமல் ஃபெயில் விதையாக மாறி நமக்கு ஃபெயில் ஆகி விடுகிறது. இந்நேரம் புரிஞ்சுக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். சில பேர் போன் பேசும்போது பார்த்துருக்கீங்களா? சொல்லுப்பா. நோ ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இப்படி எல்லாம் யாரெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். நோ ப்ராப்ளம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா என்ன ஆகுது? உங்களை அறியாமல் பிரச்சனை ப்ராப்ளம்ங்கிற வார்த்தைகள் விதையாக மாறி இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, இந்த ஜலத்துக்கு பிரச்சனை குடிச்சிருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படி பேசக்கூடாது. எப்படி பேசணும்? ஃபைன், நல்லது, ஓகே, குட், எஸ், தேங்க் யூ, வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி அப்படின்னு பேசினா நமக்கு அதெல்லாம் வரும். ஒரு மனைவி, ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு வெளியே போறாரு காலையில. இந்த மனைவி, ஏங்க நான் ஒரு பொருள் சொன்னல, நைட்டு வரும்பொழுது மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. அவர் மறந்துட்டு தான் வருவார். எல்லா புருஷனும் ஏன் தெரியுமா பொண்டாட்டி சொல்றத மறந்துடுறாங்க. நீங்க சொல்றதே சரியில்லை. ஏங்க மறக்காம வாங்கிட்டு வாங்கன்னா, மறத்தல் என்ற வினைதான் வேலை செய்கிறது. இனிமேல் ஏங்க நைட்டு வரும்பொழுது நான் ஒரு பொருள் சொன்னேன்ல, ஞாபகமா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்களேன், கரெக்டா வாங்கிட்டு வருவாரு. இதுதான் மனம், இதுதான் தத்துவம். ஒரு மனைவி எப்படி ஹஸ்பண்ட் போயிட்டு, ஏங்க என்ன மறந்துடுவீங்களா? அவர் மறந்தே போயிட்டாராமா? நீங்களே ஏன் தேவையில்லாமல் அவருக்கு நல்ல விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? மறந்துடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா மறக்க சொல்றதுக்கு ஏற்பாடு பண்றீங்கன்னு அர்த்தம். இனிமேல் அப்படி கேட்காதீங்க, எப்பவுமே என்ன ஞாபகம் வச்சுக்குவீங்களா? ஒரு மனைவி எப்படி ஹஸ்பண்ட் போயிட்டு, ஏங்க என்னை விட்டு ஓடி போயிருவீங்களா? போயிட்டாராமா? வரவே இல்லையாமா? ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கேட்ட கேள்வியே சரியில்லை, விதையே சரியில்லை. எப்படி கேட்கணும்? எப்பவுமே என் கூட இருப்பீங்களா? இது எப்படி இருக்கு? யாரெல்லாம் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு பெருசா வீட்டில் எழுதி வச்சு படிக்கிறீங்களோ பயந்து பயந்து சாவீங்க. யாம் இருக்க பயமேன் என்பது நெகட்டிவ், யாம் இருக்க தைரியம் என்பதே பாசிட்டிவ். சில பேர் செல்போன் ரிங்டோன் வச்சிருப்பாங்க, கேட்டிருக்கீங்களா? ஃபோன் பண்ணி பாருங்க, ஒரு பாட்டு வரும், குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணனா. இவங்களுக்கு எல்லா குறையும் வரும். டெய்லி குறையில்லைன்னா குறைதானே வரும். அவங்களுக்கு வருதோ இல்லையோ, அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் நமக்கு வரும். ஏன்னா அவங்க கேட்குறதே இல்லை ரிங்டோன் வச்சுக்கிட்டு.
ஸ்கூல்ல குழந்தைகள்லாம் ஏன் தெரியுமா கத்துது? டீச்சர் தான் காரணம். கத்தாத 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 அது வந்து கத்துதுங்க. கத்தாதேன்னு சொன்னா கத்த சொல்றீங்கன்னு அர்த்தம். அமைதி, சைலண்ட், அமைதி. சொல்லி பாருங்களேன், 21 முறை அமைதி என்ற வார்த்தையை உச்சரிச்சால் அந்த குழந்தையோட மைண்டுக்குள்ள போயிருச்சுன்னா அது அது ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகத்தான் இருக்கும். யார்ட்டையாவது போய் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் திட்டிட்டு ஓடி வந்துருங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா அதுல என்ன வினை வருது? நன்றாக இருத்தல். யார்ட்டையாவது போய் உங்களுக்கு ஒரு குறை வரக்கூடாதுங்க சொல்லிட்டு வந்துருங்க, எல்லா குறையும் வரும். பாக்குறதுக்கு திட்டுற மாதிரி இருக்குங்க, பாராட்டுறீங்க, பாக்குறதுக்கு பாராட்டுற மாதிரி இருக்கும், திட்டிட்டு இருக்கிறோம், பல விதத்துக்கு தெரியாதுங்க. இந்த வர வர லவ்வர்ஸ் எல்லாம் ஏன் தெரியுமா பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க? வாட்ஸ்அப் தான் காரணம். எப்ப பார்த்தாலும் லவ்வர்ஸ், ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ, மிஸ் ஆயிட்டு போயிருது. அந்த எம்ங்கிற இடத்துல கேன்னு மாத்தினா வேணுங்கிறது கிடைக்குமா இல்லையா? என்ன வேணுமோ அதான் கேட்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு, யாருடைய மனது பாசிட்டிவாக இருக்கிறதோ ஆரோக்கியம், நெகட்டிவா இருந்தா வியாதி, துன்பம், துயரம், கவலை, விரக்தி, வஞ்சம், கடுப்பு, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் மைண்ட் நெகட்டிவா இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பெரிய வித்தியாசம்? சிம்பிளா சொல்லிட்டா புரியுற மாதிரி, எம்ஜிஆர் பாட்டு யாரெல்லாம் கேட்கறீங்களோ பாசிட்டிவ், சிவாஜி பாட்டு யாரெல்லாம் கேட்கறீங்களோ நெகட்டிவ், அவ்வளவுதான். நீங்க எம்ஜிஆர் பாட்டெல்லாம் கேருங்க, எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். சிவாஜி பாட்டு கேருங்க, அவ்வளவுதான், ஒண்ணுமில்லாம ஆயிருவீங்க. ஏன் பிறந்தாய் மகனே, சட்டி சுட்டதடா, சோதனை மேல் சோதனை, எல்லாம் உருகி ஊத்தி ஒண்ணுமில்லாம ஆயிருவீங்க. டிஎம் சவுந்தரராஜ கடைசியா பாடின பாட்டு என்ன தெரியுமா? என் கதை முடியும் நேரம் இது என்பதை உணர்த்தும் பாடல் இது. அதுக்கப்புறம் பாட வரலையே. தாடி வச்ச டைரக்டர் ஒருத்தர் கூட்டிட்டு போய் ஆப்பு வச்சுட்டாரு. யாரு? டி யாரு? அந்த பாட்டுல எல்லாம் நெகட்டிவ் பாட்டுங்க. நான் ஒரு ராசி இல்ல ராஜா, அவ்வளவுதான். புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனை செய்த எல்லாருமே நல் வார்த்தைகள் மட்டுமே பேசுவார்கள். இந்த உலகம் நல் வார்த்தைகள் பேசுறவர்களுக்கு சொந்தம். நீங்க செக் பண்ணி பாருங்க, இந்த உலகத்துல யாரெல்லாம் மிகப்பெரிய சாதனை செஞ்சாங்களோ நாலு நாள் கூட இருந்து பாருங்க, நல்ல வார்த்தை தான் பேசுவாங்க. புரூஸ்லி செத்து போனது எத்தனை வயசு தெரியுமா? 32 வயசு. உலகத்திலேயே சண்டை யாருக்கு தெரியும்? புரூஸ்லிக்கு. இதுன்னு அநியாயமா இருக்கு. உலகத்திலேயே அதிக சண்டை தெரிஞ்சவன் ஏன் சீக்கிரமா செத்து போயிட்டான்? சண்டை தெரிஞ்சாலாம் வாழ முடியாது, பாசிட்டிவ்னஸ் இருக்கணும். புரூஸ்லி நெகட்டிவ், அதாவது என்ன யாராவது கொலை பண்ண வந்துருவாங்களோன்னு எப்பவுமே அலர்ட்டா இருப்பாராமா. அப்போ என்ன யாராவது கொலை பண்ணிருவாங்களோ அப்படின்னு கொலைக்கு கொலை கொலைன்னு யோசிச்சனால அவரை 32 வயசில் கொலை செய்து விட்டார்கள். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு புரூஸ்லி இருக்கிறாரு, 95 வயசாச்சு. அந்த புரூஸ்லிக்கு குங்ஃபு தெரியாது, கராத்தா தெரியாது, நல்லா தான் இருக்கிறாரு. பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலிருந்து எதிர்பார்க்கிறாங்க இதுவும் அதோன்னு. நான் பாசிட்டிவா தாங்க சொல்றேன், அந்த புரூஸ்லிக்கு சண்டை தெரியுமா இருக்கு? அதாவது வாழ்வதற்கு சண்டை தேவையில்லை. யாரு உங்க வீட்டுல பெரிய கிரில் கேட்டு போட்டு பெரிய பூட்டு போடுறீங்களோ அந்த வீடு கூடி சீக்கிரம் திருடப்படும். ஏன் கிரில் கேட்டு போட்டீங்க? அப்போ உங்கள் மனசுல எவனா திருட வேண்டான என்ன பண்றது? அந்த எண்ணம் முதல்ல உதயமாகுது, அப்புறம் கிரில் கேட்டு போறீங்களா? இந்த திருட என்ன பண்ணுவானாமா? டே, இந்த வீட்டுல மட்டும் பெரிய கிரில் கேட்டுறான், உள்ள லம்பர்னு உடைப்பானாமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க வீட்டுல சாதாரண கதவுல 50 ரூபாய்க்கு பூட்டை வாங்கிட்டு போட்டுட்டு நீங்க வெளிநாடு போயிருங்க. 10 வருஷம் கழிச்சு வந்து பாருங்க, யாருமே திருட வந்திருக்க மாட்டான். அவன் பூட்டை பார்ப்பான், பூட்டு வாங்கவே வக்கில்லாத வீட்டுக்குள்ள நாமே திருடன்னு போக மாட்டான். உலகில் மிகப்பெரிய ரவுடிகள் அடியார்களை வைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். எப்பொழுது ஒருத்த அடியால் வச்சிருக்கானோ கோழை என்ற அர்த்தம். அவர்களுக்கு மனமே பாசிட்டிவ். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ரவுடிகளுக்கு அடியார்கள் தேவையில்லை. புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் மிகப்பெரிய ரவுடி யார் தெரியுமா? லீ அப்படின்னு ஒருத்தன்.
கபாலி படத்துல கடைசி சீன்ல வயசான ஒரு சைனீஸ் ஒருத்தனை காட்டுவாங்களா? எங்க அந்த படத்துல வர்றது வேற, ஆனா அதான் நடக்குதுங்க. ஹாங்காங்ல தான் உலகத்துல மிகப்பெரிய ரவுடி இருக்கான், அவன் பேர் லீ. அவன் இப்ப கூட ட்ரெயின்ல போவான், கால் டாக்ஸில போவான், ரோட்ல நின்றுப்பாங்க. ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவன். புரிஞ்சுக்குங்க, மிகப்பெரிய ரவுடிகளுக்கு மனதில் தான் தில் இருக்கும், ஆள் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த வினாடி முதல் பாசிட்டிவா யோசிக்கணும், பாசிட்டிவா நினைக்கணும், பாசிட்டிவா பேசணும். அப்பதான் மைண்ட் பாசிட்டிவா இருக்கும், அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். நெகட்டிவா நினைச்சா அப்படிதான் போகும். ஏங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க பேசுறத நீங்களே ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாள் உட்கார்ந்து கேளுங்களேன், உங்க காதலாம் ரத்தமா ஊத்தும். நமக்கு எதிரி வேற யாருமே இல்லை, நம்ம வாய் தான், சும்மா இருக்கிறதே இல்லையே. ஒரு இடத்துக்கு சாப்பிட போகும்போது தீந்து போச்சா அப்படின்னு போயிட்டு வரக்கூடாது, இருக்குதான் கேட்டு போகணும். ஒரு மீட்டிங் வச்சுட்டு நாளை காலையில 9 மணிக்கு மீட்டிங் இருக்கு, யாருமே லேட்டா வந்துடாதீங்க, லேட்டா தான் வருவாங்க, இன்னும் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கவே இல்லை. நாளைக்கு 9 மணிக்கு மீட்டிங் இருக்கு, நீங்கள் அனைவரும் சரியான நேரத்தில் வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். த பாசிட்டிவ், எல்லா பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். பேசி பாருங்களே, நினைச்சு பாருங்களே, மாறி பாருங்களே. நம்மளை சுத்தி பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். இங்க பாருங்க, 10 பேர்த்த அடிச்சு சமாளிக்கிறவர் ரவுடி இல்ல, சமாதானமாக வாழ்பவனே ரவுடி. சாரி, ரவுடினு சொல்லக்கூடாது, திறமையானவன். 10 பேர்த்த அடிக்கிறவன் திறமைசாலி இல்ல, சண்டையே போட ஒருத்த வாழ்றான் இல்லைங்களா, அவன் தாங்க திறமைசாலி. புரிஞ்சுக்குங்க, நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ல வரேன், இப்போ பப்ளிக்கா தனியா வந்து உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் திட்டிட்டு போறனா இல்லையா, எல்லா நாட்டுக்கும் போய் சிங்கப்பூர்ல போய் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டே வேஸ்ட் தான் திட்டுறேன், இருந்தாலும் விசா வாங்கிட்டு இமிகிரேஷன்ல கிராஸ் பண்ணி தானே போறோம். புரிஞ்சுதா? அதை என்ன சொல்ல வரேன்னா, நான் முதல்லயே சண்டைக்கு தயாராகல, நான் ஆல்ரெடி சமாதானத்துக்கு தயாராயிட்டேன், அப்ப தனியா சுத்த முடியும். புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே இந்த மாதிரி பேசினா ஒருத்த வந்து அடிப்பான, அடிச்சுட்டு போயிடும். அவனை புரி வைக்கிறது நமது வேலை. அப்போ நம்ம தாங்க முடிவு பண்றோம் என்ன நடக்கணுங்கிறத. எப்ப உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்றீங்களோ நீங்களே உங்கள் எதிரியை விலைக்கு வாங்குகிறீர்கள். இவருங்க இந்த வினாடி முதல் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பாசிட்டிவா இருக்கணும். எண்ணங்கள், வார்த்தைகள், அந்த உணர்வுகள் எப்பொழுது பாசிட்டிவா இருக்கிறதோ நாம் பாசிட்டிவாக மட்டும்தான் இருப்போம். அப்பொழுது மனம் நிம்மதியாக மட்டும்தான் இருக்கும், அப்பொழுது உடல் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கும், புத்தி தெளிவாக மட்டும்தான் இருக்கணும். எனவே இந்த வினாடி முதல் நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க பேசுறத நீங்களே இங்க பாருங்க, ஒரே நாளில் ஒழுங்கு பண்ண முடியாது. ரொம்ப வருஷமா பேசி வச்சிருப்போம், கண்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். பேசும்போது பாசிட்டிவா பேசி பழகணும். செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்குங்க. அதனால மனதை ஒழுங்கு செய்வதற்கு பாசிட்டிவ் வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு நைட்டு போய் ஒரு பேப்பர் எடுங்க, உங்க பிரச்சனையெல்லாம் எழுதுங்க. என்ன எழுதுவீங்க, மிஞ்சி மிஞ்சி போனா நெகட்டிவா எழுதுங்க, பரவாயில்லைங்க. பாருங்க, பிரச்சனையை முதல்ல அப்படியே எழுதுங்க, அது பாசிட்டிவா நெகட்டிவா எழுதிருங்க. எப்படி மாத்துறதுன்னு அப்புறம் சொல்றேன். ஒரு பேப்பர் எடுங்க, உங்க பிரச்சனையா எழுதுங்க. என்ன எழுதுவீங்க, தொழில் ஒரே நஷ்டமா இருக்கு, கடன் அடைக்கவே முடியல, என் பொண்டாட்டி என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான். இது எல்லாரும் எழுதுறதுதான். என் புருஷ ஐ லவ் யூ சொல்லி 40 வருஷம் ஆச்சு, இது எல்லாம் எழுதுறதுதான். இப்படி என் குழந்தை படிக்கிறது இல்லை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எழுதிருங்க. எழுதியாச்சா? எழுதிட்டு புதுசா ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. இந்த வெள்ளை பேப்பர்ல உங்கள் பிரச்சனைக்கு ஈக்குவலான நல் வார்த்தைகளை எழுதுங்கள். என்ன எழுதுவீங்க, தொழில் நஷ்டமா போகுது, நல் வார்த்தை என்ன, என் தொழில் லாபகரமாக நடக்கிறது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், பிரார்த்தனை பண்ணும் பொழுது பாசிட்டிவா எப்படி பிரார்த்தனை பண்றது, அதை முடிச்சுட்டு போறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நாமெல்லாம் சாமி கிட்ட போய் பிரார்த்தனை பண்றோம் இல்லையா, இறைவா எனக்கு நல்ல புத்தியை கொடு. இன்னைக்கு நாளைக்கு அதே சாமி கிட்ட போய் இறைவா எனக்கு நல்ல புத்தியை கொடு. இங்க பாருங்க, இந்த ஜென்மத்தில் கிடைக்காது. எனக்கு நல்ல புத்தியை கொடுன்னு கேட்டாவே என்ன தெரியுமா அர்த்தம், எங்கிட்ட நல்ல புத்தி இல்லை என்பதை நீங்களே டிக்ளேர் செய்து கொள்கிறீர்கள். நல்ல புத்தி கொடுன்னு கேட்க கூடாது, என்னிடம் நல்ல புத்தி இருக்கிறது, எனக்கு கொடுத்து விட்டாய் நன்றி, இதாங்க பிரார்த்தனை. இருக்குதுன்னு சொல்லணும், நன்றி சொல்லணும். அதாவது பிரசன்ட்
கண்டினியூஸ் டென்ஸில் பேசணும், ஃபியூச்சரில் பேசக்கூடாது. நமக்கெல்லாம் ஏந்திரியுமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு காசு கொடு அப்படி கேட்கக்கூடாது, என்னிடம் பணம் நிறையாக இருக்கிறது. ரெண்டு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஸோ புரிஞ்சுக்குங்க, பிரார்த்தனை பண்ணும் பொழுது இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும், நன்றி சொல்லணும், வேணும்னு கேட்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ விஷயத்துக்கு வரேன். அப்போது எனக்கு மூட்டு வலி சரி செய்து கொடுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் மூட்டு வலிங்கிற வார்த்தை வந்துருச்சா வலி அதிகமாயிரும். அதுக்கு பதுவா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். பாருங்க, ஆரோக்கியம் வேணும்னு கேட்கக்கூடாது, இருக்கிறேன். இந்த பிரச்சனையெல்லாம் எழுதுனீங்க இல்லையா, இன்னொரு வெள்ள பேப்பர்ல இந்த பிரச்சனைக்கு ஈக்குவலான நல் வார்த்தைகள் எழுதுங்க. தொழில் சிறப்பாக நடக்கிறது, தேவையான வருமானம் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இருக்கிறேன் எழுதும் பொழுது மூட்டு வலிச்சுட்டு தான் இருக்கும், இது வேற டிபார்ட்மெண்ட். என் தொப்பை குறைய வேண்டும் எழுதிடாதீங்க, தொப்பை அதிகமாயிரும். தொப்பை குறைய வேண்டும் சொல்லும் பொழுது தொப்பைங்கிற வார்த்தை வந்துருச்சா, அதுக்கு ஆப்போசிட் என்ன, நான் ஸ்லிம்மாக இருக்கிறேன். புரிஞ்சுக்குங்க, எது வேண்டாமோ அது உள்ளே வரக்கூடாது, எது வேணுமோ அது மட்டும்தான் உள்ள வரணும். இதான் பாசிட்டிவ். இப்படி உங்க பிரச்சனையெல்லாம் முதல்ல எழுதுங்க, அப்புறம் பாசிட்டிவ் எழுதுங்க. எழுதியாச்சா? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. காலை எந்திரிச்ச உடனே முதல் 5 நிமிடத்தில் உங்களுக்கு எந்த எண்ணங்கள் வருகிறதோ அன்று முழுவதும் அப்படித்தான் இருக்கும். இவ்வளவுதாங்க. காலை எந்திரிச்ச உடனே இனிமேல் என்ன பண்ணுங்க, அந்த எழுதி வச்சிருக்கு இல்லையா, அதை ஒன்று பேப்பரை பார்த்தாவது படிங்க, இல்லை மனப்பாடமாக படித்து என்ன பண்ணுங்க, முதல் 5 நிமிஷம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கேன்னு நல் வார்த்தைகளாக பேசுங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போங்களே, அன்னைக்கு ஃபுல்லாக அப்படி தாங்க இருக்கும். சொல்கிறாங்களா இல்லையா, காலையில் யார் மூஞ்சியில் முழிச்சேன்னே தெரியலன்னு. இனிமேல் நல் வார்த்தைகள் மூஞ்சியில் முடித்தோம்னா அன்னைக்கு நல்லா இருக்கும். சரி, நான் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டா, நான் இங்கே வரீங்க, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடாது, நீங்கள் சொந்தமாக யோசிக்கணும். நான் காலைல எந்திரிச்சோடனே உடம்புக்கு 5 வார்த்தைங்க, மனசுக்கு 5 வார்த்தை, புத்திக்கு 5 வார்த்தை, குடும்பத்துக்கு 5 வார்த்தை, வருமானத்துக்கு 5, என்னோட ஆசைகளுக்கு 5, மொத்தம் 30. இவ்வளோதாங்க. நல்லா கவனிங்க. உடம்புக்கு என்ன சொல்லலாம், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது, நான் பலசாலி, என் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. பாருங்க, இந்த மாதிரி இதே மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஒரு உடம்புக்கு ஒரு 5. அப்புறம் மனசு, என் மனதில் உள்ள குப்பைகள் நீங்க வேண்டும். சொல்லிடாதீங்க, குப்பை அதிகமாயிரும். குப்பைகள் நீங்க வேண்டும் சொல்லக்கூடாது, தூய்மையாக இருக்கிறது, நான் சமாதான சொருபி, சாந்த சொருபி, அன்பின் சிகரம், இப்படி மனசுக்கு ஒரு 5ங்க. புத்திக்கு, என் புத்தி தெளிவாக இருக்கிறது, நன்றாக யோசிக்கிறேன், ஷார்ப்பாக இருக்கிறது, என் மூளைக்கு தேவையான ரத்த ஓட்டம் ஒழுங்காக பாய்கிறது, நான் புத்திசாலி. முடிஞ்சு போச்சு. குடும்பத்துக்கு, என் குடும்பத்தில் அனைவரும் நிம்மதியாக இருக்கிறார்கள் சொல்லும் பொழுது கரண்டி வந்து விழுகும், இது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். பொய் சொல்லுங்க, இந்த பொய் சொல்ல சொல்ல உண்மையாகுங்க. என் குடும்பத்தில் அமைதியாக இருக்கிறோம், என் கணவர் என்னை ஐ லவ் யூ சொல்கிறார், என் மனைவி என்னை மதிக்கிறாள். யாருமே நம்ப மாட்டேங்க, போங்க, நடக்கவே நடக்காதுங்க, அது நடக்கும், நம்புங்க, நம்மள நடக்குங்க. எங்க அது மட்டும் நடந்துச்சுங்க, ஐயோ நடக்கும். எல்லா ஹஸ்பண்டுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், என் பொண்டாட்டி நான் மதிக்க மாட்டேங்கிறது மட்டும் 199 பேத்துக்கு இருக்குது. அதையே சரி பண்ணலாம் போது மத்தால ரொம்ப ஈஸிங்க. இப்படி குடும்பத்துக்கு ஒரு 5. அப்புறம் வருமானம், என் தொழில் ஒழுங்காக நடக்கிறது, எனக்கு தேவையான வருமானம் என்னை தேடி வருகிறது, என் பேங்க்ல பணம் இருக்குது, வீடு வாங்குற கார் வாங்குற வருமானத்துக்கு. அடுத்து ஆசை, அது என்ன ஆசை, ஒரு பெரிய பங்களா வீடு வாங்குறேன், ஆடி கார் வாங்குறேன், ஜப்பான் போறேன், ஜாக்கி ஜானை பார்க்குறேன், தமன்னாவோட ஒரு சினிமா படத்தில் ஹீரோவா நடிக்கிறேன், காசா பணமா சொல்லுங்க என்னப்போ. இப்படி மொத்த 30 வார்த்தைங்க, உடம்புக்கு 5, மனசுக்கு 5, புத்திக்கு 5, குடும்பத்துக்கு 5, வருமானத்துக்கு 5, ஆசைக்கு 5, தேவைப்பட்ட வரும் இது ஆன்மீகத்துக்கு 5 சேர்த்திக்கலாம். இவ்வளோதாங்க. இன்னிலிருந்து நாளையிலிருந்து காலையில் முதல் 5 நிமிஷம் நல் வார்த்தைகளோடு ஆரம்பியுங்கள், அன்று முழுவதும் நல்லாக மட்டும்தான் இருப்போம். சீக்ரெட் அப்படின்னு படம் இருக்கு, இங்கிலீஷ் படம், அது தமிழில் டப் பண்ணி ரகசியம் ஒரு படம் இருக்கு, 1.5 மணி நேரம் ஓடும், இதை வாங்கி பாருங்க, ஒரே ஆச்சரியமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். இந்த படத்தில் இருக்கிற விஷயத்தை தான் நான் என்னோட ஸ்டைலில் சொல்லியிருக்கிறேன். இதை பார்க்குறக்கே ஒரு நாலேஜ் வேணும், ஸ்பீடாக ஓடும், அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நாலேஜ் வேணும்.
இப்ப நான் பேசுறத கேட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, புரியும். எடுத்தோன்னா பார்த்தா பல பேருக்கு புரியாது. சீக்ரெட், நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுவது எப்படின்னு உலகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். இதை கேளுங்க, எல்லாமே புரிஞ்சிடும். ரங்க ராட்ன ரகசியம், இதை கேளுங்க. நடுமனதில் பதிவான மனதுக்கு பிடிக்காத விஷயங்களை அழித்து சுத்தம் செய்ய முடியும். அடுத்தது இங்க பாருங்க, கனவு எப்படி பாசிட்டிவா காண்றது? யாருக்காவது வீடு வேணுமா? சொந்தமா ஒரு வீடு வாங்குறதா இருந்தா எல்லாரும் யோசிங்க. சென்னையில சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், எல்லாரும் யோசிங்க. ஒரு செகண்ட் டைம் எல்லாம் யோசிங்க. எப்ப வாங்குவீங்க? ஒருத்தர், எனக்கு இருக்கிற கடனுக்கு, எனக்கு இருக்கிற வருமானத்துக்கு 15 வருஷம் ஆகும். இன்னொருத்தர், எனக்கு இருக்கிற கடனுக்கு இந்த ஜென்மத்தில் வாங்க மாட்டேன். இதெல்லாம் யார் சொல்றா? புத்தி. இதை குப்பையில் போடுங்க. இங்க பாருங்க, நீங்கள் எதை கனவு கண்றீங்களோ அது உங்களை தேடி வரும். இது அடுத்த ரகசியம். எதை கற்பனை செய்கிறீங்களோ, எதை கனவு காண்றீங்களோ, கனவுனா நைட்டு படுத்து தூக்கத்தில் கனவு காண்றது இல்லை, பகல் கனவு முழிச்சுக்கிட்டே ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷனுங்க நடந்துருங்க. அப்ப யாருக்காவது வீடு வேணும்னா டெய்லி இங்க பாருங்க, காசு பண்ண வேண்டாம். உங்களுக்கு கடன் நிறைய இருந்துட்டு போகுது, அதெல்லாம் விட்டுருங்க. வீடு வேணும் அவ்வளவுதானே. ஒரு வீடை பாக்குறீங்க, பிடிச்சிருக்கா, ஒரு கற்பனை பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு வருது. அந்த வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போடுற மாதிரி, அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போற மாதிரி, கையெழுத்து போடுற மாதிரி, அதுக்கு பால் காய்ச்சற மாதிரி, வீடு சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடுற மாதிரி, எல்லாரும் வந்துட்டு சாதிச்சிட்டப்பா நீ வீடு வாங்கிட்டப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த வீட்டில் வந்துட்டு போற மாதிரி, நீங்க அந்த வீட்டில் குடும்பம் நடத்துற மாதிரி, தினமும் கற்பனை செய்து கற்பனை செய்து பார்க்க 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 நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த மாதிரி வீடு உங்களை தேடி வரும். அது எப்படியாவது வருங்க. இதாங்க சீக்ரெட். தமிழக முதலமைச்சர் ஆகணுமா? நீங்க எல்லாம் ஏன் தெரியுமா ஆகல? நீங்க நினைச்சே பார்த்ததில்ல, அதனால ஆகல. முதல்ல முதலமைச்சர் ஆகணும்னா ஒரு கற்பனை வேண்டும், ஒரு கனவு வேண்டும், அதுக்கப்புறம் தான் ஏற்பாடு நடக்கும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஹலோ, தமிழக முதலமைச்சர் ஆகணும்னா முதல்ல கவுன்சிலர் ஆகணும், ஓஹோ. அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகணும், ஓ அப்படியா. அதுக்கப்புறம் எம்பி ஆகணும், ஓஹோ. அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆகணும், அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு 65 வயசுக்கு அப்புறம் ஒரு வேலை வாய்ப்பு இருந்து ஆகும் நினைக்கிறோமா இல்லையா? அதாங்க ஆறுதில்லை. முதலமைச்சர் ஆகணுமா? புரிஞ்சுக்குங்க, நீங்க எவ்வளவு கற்பனை பண்றீங்களோ திடீர்னு ஒரு நாள் ஓ பன்னீர் சொல்ல மாதிரி திடீர்னு ஆயிடுவீங்க. ரொம்ப யோசிக்க வேண்டாம். இன்னொருத்தர், ஐயோ இவன் ஆயிட்டானே, இப்ப நேத்து வந்த பையன் நான் இவ்வளவு வருஷமா இருக்கேன், அவர் கற்பனை அவர் வந்துட்டாரு. யாரெல்லாம் கற்பனை பண்றாங்களோ நம்மள கேட்கவும் மாட்டேங்க, வந்துடுறாங்க, அது வேற விஷயம். புரிஞ்சுக்குங்க, தமிழக முனிஞ்சன முதலமைச்சராக இருக்கே டெக்னிக்கு தேவையில்லைங்க, கனவு மட்டுமே பழிக்கும். இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இன்னொரு உதாரணம் சொல்லிட்டா இப்ப நம்புவீங்க, பவர் ஸ்டார் சீனிவாசன். யோசிச்சு பாருங்க, ஒரு காமெடி நடிகன் பவர் ஸ்டார் சீனிவாசன். அந்த மூக்குக்கும் அந்த பல்லுக்கும் அந்த மண்டைக்கும் அந்த மூஞ்சிக்கும் அந்த உருவத்துக்கு யாராவது சினிமாவில் சேர்த்துக்குவாங்களா? இருந்தாலும் விக்கி வச்சு பவுடர் போட்டு வந்து, நான் தான் மிகப்பெரிய நடிகன், எனக்கு ரஜினி தான் போட்டி சொன்ன அப்படியா இல்ல, அந்த அப்படியா இல்ல. கோடம்பாக்கத்தில் கோடிக்கணக்கான பேர் நிறைய திறமையோட 15 வருஷமாக சுற்றுறாங்க, சான்ஸ் எல்லாம் கிடைக்காது. கனவு கண்டால் மட்டுமே சான்ஸ் கிடைக்கும். புரிந்து கொள்ளுங்கள், நல்வார்த்தை பேசுறவங்களுக்கும் இருக்குதுன்னு ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுறவங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்றவங்களுக்கும் கனவு காண்றவங்களுக்கு மட்டுமே இந்த உலகம் சொந்தம். இந்த மாதிரி நிறைய உதாரணமெல்லாம் சொல்லலாம், நிறைய இருக்குது. ரீசண்டா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஒரு படம் பார்த்தேன், எங்கேயும் காதல், பிரபுதேவா படம். பார்த்தோடனே ஃபர்ஸ்ட் சீன் என்ன தெரியுமா? பிரான்ஸ் நகரம் என்பது காதல் தேவதையால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு, இங்கேயும் காதல் அங்கேயும் காதல். உடனே பிரபுதேவா எங்கேயும் காதல் அப்படியே ஸ்டைல் நடந்துட்டு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அந்த பிரான்ஸ் நாட்டில் ஒவ்வொரு திருவிழா நடந்துட்டு போவார், பாட்டு பாடிக்கிட்டே போவார், எல்லாம் அப்படியே லவ் பண்ணுற மாதிரியே காட்டுவாங்க, ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. உடனே நான் ஆசைப்பட்டேன், நான் கனவு கண்டேன் அந்த இடத்துக்கெல்லாம் போகிற மாதிரி. பேசாமல் உட்காந்துருந்தேன், கனவு மட்டும்தான் காட்டேன், எனக்கு ஐடி ஃபைல்லாம் பண்ணல, என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது, பாஸ்போர்ட் மட்டும்தான் இருக்குது, ஐடி கிடையாது, ஒரு சொத்து கிடையாது, இதுக்கெல்லாம் ஃப்ரான்ஸ் விசா தரவே மாட்டாங்க. அப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து சில பேர் கூப்பிட்டாங்க, சார் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, உங்களை எப்படி ஃப்ரான்ஸுக்கு அழைச்சிட்டு சும்மா கூப்பிட்டாங்க. நான் சரின்னு சொன்னேன், அவங்களே விசா எடுத்தாங்க, டிக்கெட் போட்டாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, எங்கெல்லாம் பிரபுதேவா டான்ஸ் ஆடினாரோ செல்ஃபி எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன். ரொம்பலாம் யோசிக்காதீங்க, டெக்னிக்கலாக இந்த உலகத்தில் எதுவுமே சாதிக்க முடியாது.
கனவு காணணும், நம்பணும், கேட்கணும். பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பேசணும், அது உங்களை தேடி வரும். இதற்கு பெயர் தான் த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி தத்துவம். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது ஈர்ப்பு விதி தத்துவத்தில் மட்டுமே. எதை ஈர்க்கிறீங்களோ உங்களை தேடி வரும். எனவே இனிமேல் எது வேணாலும் யாரையும் கேட்காதீங்க. ஒரு வீடு வேணும்னா முதல்ல வீட்டோட படத்தை ஒரு பிரிண்ட் போட்டு வீட்டில் மாட்டிவீங்க, எனது வீடு. அதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எடுத்து உள்ள ஒட்டிவீங்க. ஒரு கார் வேணுமா, ஷோரூம் போங்க, காசு வேண்டாம், பந்தாவும் இல்லைங்க. எதுக்கு வந்து கேட்பாங்க, புதுசாக கார் வாங்கணும்னு. மேலே கீழே பார்ப்பாங்க, ஏய் காரை காட்டு அப்படின்னு சொல்லுங்க. காசு இல்லாட்டி பரவாயில்ல, எவ்வளோ மாதிரி கார் வேணும், இருக்கிறதுலே காசு இருக்கிறனு. சார் இது 1 கோடி, அவ்வளோதான், சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரணே அப்படின்னு. நம்மளாம் ஏந்திரியும் பயப்படுறோம், நம்மக்கிட்ட காசே இல்லைங்கிறத கண்ணே காட்டி கொடுத்துரும், அப்படி இருக்கக்கூடாது. சரி ஓட்டிக்காமி, அவ்வளோ ஒன்று 1 கோடிக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்காதுக்கு, நான் ஒரு சும்மா ரவுண்டு வாங்க. புரிஞ்சுங்களா, வீடு வேணுமா, வீடு போய் பாருங்க. ஒரு வீடு எவ்வளோ கேட்பாங்க, இது 10 கிலோ சார், அவ்வளோதா, என்ன எத்தனை பெட்ரூம், 3, 7 வேணுமே, சும்மா போயிட்டு ஒரு நாள் வந்து பாருங்களே, அது ரெக்கார்ட் ஆயிருமா, அதில் தேடி இழுத்துட்டு வருங்க. புரிந்து கொள்ளுங்கள், கனவு காணணும், கற்பனை செய்யணும், அப்போ தான் நடக்கும். அடுத்தது, நாமெல்லாம் ஏன் தெரியுமா நல்லா இல்லை, நமக்கு பிடிக்காதவங்களை யாரெல்லாம் திட்டுறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. நமது எதிரியை, நமக்கு துரோகம் செய்த, நம்மை கெடுத்த, நமது பணத்தை பிடுங்கி சென்ற அந்த துரோகி எதிரியை, சில பேர் வெளியாளாக இருப்பாங்க, சில பேர் கூடவே இருப்பாங்க, அவங்கள பற்றி யாரெல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டுறீங்களோ நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா நல்லா கேவீங்க, நீங்கள் ஒருவரை பிடிக்காம என்ன பண்ணுவீங்க, அவன் நாசமாக போகணும், கொள்ளையில் போகணும், நிர்மாணமாக போகணும், கட்டையாக போகணும், ஹலோ, அப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது நினைக்கிற இடம் எது, நமது மனம் தானே. இந்த மனம் என்ன பண்ணுதாமா, நம்மளைத்தான் போக சொல்லு, நம்ம போயிருந்தாமாங்க. புரிஞ்சுக்குங்க, நீங்க யாரையெல்லாம் என்னவாறு திட்டினீங்களோ நீங்க தான் அவங்க, அவங்க ஆக மாட்டாங்க. என்ன திட்டும் பொழுது நாம் தான் உணர்வோடு இருக்கிறோம், நாம் எதை உணர்கிறோமோ நம்ம அதுவாக மாறுவோம் சொன்ன இல்லையா. பல பேர் ஏன் தெரியுமா நல்லா இல்லை, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம நல்லா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க நாசமாக போகணும்னு வச்சுக்கங்களேன், அவங்க ஒரு வேளை எங்கேயாவது இருக்காங்க செங்கல்பட்டுலன்னா, இங்கிருந்து கார் எடுத்துகிட்டு போங்க, வீட்டில் போய் கதவை தட்டுங்க, அவங்க வெளியே வரும்பொழுது நாசமாக போடான்ட்டு ஓடி வந்துடுங்க. அவங்க நினச்சி நினச்சி வரணும், நாம நினச்சா வராது. இப்பொழுது உங்களுக்கு நான் ஒரு தியானம் கற்றுக் கொடுக்க போகிறேன், அந்த தியானத்துக்கு பெயர் அன்பு தியானம், லவ் மெடிடேஷன். இதை யார் செய்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ லவ்ஃபுல்லாக இருப்பீங்க, அன்பாக இருப்பீங்க, அப்போ மனசு நிம்மதியாக இருக்குமா, சந்தோஷமாக வாழலாமா, சொல்லட்டுங்களா அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. அன்பு தியானம் எப்படி பண்ணுறதுன்னா, கை சின் முத்திரம் தொடக்கி மேலே, முதுகு நேராக வச்சு, கண்ணை மூடி, அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். 24 மணி நேரம் செய்வோம், நம்ம செய்கிறோன்னு யாருக்குமே தெரியாது, இதுதான் அன்பு தியானம். இதுக்கு 4 வார்த்தையை மனப்பாடம் பண்ணணும், ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாத மறந்து போன 4 வார்த்தைகள். 1, ஐ லவ் யூ. 2, ஐ எம் சாரி. 3, காட் பிளஸ் யூ. 4, தேங்க்யூ. நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை இறைவன் ஆசீர்வதிப்பாராக, என்னை மன்னித்து விடு, நன்றி. இந்த 4 வார்த்தையை முதல்ல மனப்பாடம் பண்ணியாச்சா, மனப்பாடம் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும், நீங்கள் வாட்டுங்க வேலையை பார்த்துட்டே இருக்கணும. திடீர்னு உங்களுக்கு பிடிக்காத, உங்கள் வாழ்க்கையில் அசிங்கப்படுத்தின, அவமானப்படுத்தின, உங்களை வருமானத்தை இழக்க வச்ச, உங்கள் வாழ்க்கையை கெடுத்த உங்கள் எதிரி உங்களுக்கு ஞாபகம் வருவார். பொதுவாக என்ன பண்ணுவோம், அவன் நாசமாக போகணும், கொள்ளையில் போகணும், எருமை மடு திட்டுவோம் இல்லையா, இனிமேல் திட்டுறதை விட்டுட்டு அவங்க ஞாபகம் வரும் பொழுது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும். தெரியும் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு, அந்த நாய் எல்லாம் அப்படி சொல்ல முடியாதுன்னு தெரியும். ஐநோத சல்கேஜி, அதுக்குத்தான் வேற ஒரு வார்த்தை வச்சுருக்கேன், காட் பிளஸ் யூ. புரிஞ்சுக்குங்க, உங்கள் எதிரியை ஐ லவ் யூன்னு சொல்கிற அளவுக்கு மனசு வரலன்னா ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லணும். முடியாதவங்க இறைவா அவருக்கு நல்ல புத்தியை கொடு, இறைவா அவளுக்கு நல்ல புத்தியை கொடு நினைச்சிட்டா, இப்போ நம்ம மனசுல கெட்ட விஷயம் நினைக்கல இல்லையா, அதுவே போதுங்க.
இனிமேல் நாம் யாரை நினைத்தால் நமக்கு கோபம் வருகிறதோ அவர்களை நினைக்கும் பொழுது இறைவா அவருக்கு நல்ல புத்தியை கொடு, காட் பிளஸ் யூ சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா நீங்க உங்க மனதை பத்திரமாக பார்த்துக் கொள்ளலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உடனே ஏங்க அவ அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு போயிருக்கான், எப்படிங்க விட்டு வைக்கிறது? ஹலோ, அவரை அடிக்கிறதுக்கு வேற டெக்னிக், அது அப்புறமா சொல்றேன். இப்ப நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக் அதெல்லாம் இருக்கு. இன்னும் அட்வான்ஸ் வேலை, இது வந்து பேசிக் கிளாஸ். ஏங்க நாம நிம்மதியா இருந்தா தாங்க சண்டையே பிடிக்க முடியும். எல்லாரும் நல்லா கேவிடுங்க, கெட்ட காரியம் பண்றவங்க எல்லாருமே நிம்மதியாக வாழ்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் யாரையுமே திட்டுவதில்லை. நல்ல காரியம் பண்றவங்க யாருமே நிம்மதியா இல்லை, ஏனென்றால் நாம் மற்றவர்களை திட்டிக்கொண்டே இருக்கிறோம். நீங்க வேணா பாருங்க, எவனை பத்தி எவ்வளவு பத்தி கவலைப்படாதவங்க எல்லாம் படுத்த தூங்கிடுவாங்க, நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி யோகா சென்டர் கூப்பிட்டா வரமாட்டாங்க, எதுக்குமே வரமாட்டாங்க. யாரு பாதிக்கப்பட்டமோ யோகா சென்டர் யோகா சென்டரா போயிட்டு இருப்போம், மூச்சு பயிற்சி அங்கங்கேன்னு. நம்மளை பார்த்து லூசு திரியுது பாரு, யோ ஒன்னாலதாயா லூசுன்னு சொல்லவா முடியும்? யாரு யாரை பத்தி கவலைப்படலையோ அதுக்கு எதுக்குமே வராதுங்க. என்ன அதுக்கு தான் ஒரு கவலை இல்லையில, படுத்த தூங்கிறதுக்கு இல்ல, நம்ம தானே பாதிக்கிறோம், நம்ம தான் அப்படி லூசு மாதிரி சுத்திட்டு இருப்போம். புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் தெரிஞ்சா தாங்க அவங்ககிட்ட ஜெயிக்க முடியும். ஜெயிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு கூடவாவது வாழ முடியும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எண்ணங்களே எல்லாத்துக்கும் காரணங்க. அதை ஒழுங்கு பண்ணாம எதையும் ஒழுங்கு பண்ண முடியாதுங்க. அதனால எதிரிகளை திட்டுவதை விட அவர்களை வாழ்த்துங்கள், இல்லைன்னா காட் பிளஸ் யூ சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட்ங்க. ரெண்டாவது, யாராவது நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, ஹெல்ப், அவங்க நினைக்கும் பொழுது தேங்க்யூ நன்றின்னு சொல்லணும். அடுத்தது, நம்ம யாருக்காவது நம்மளை யாருக்காவது யாரையாவது நமக்கு பிடிச்சிருக்கும், அப்போ அவங்க நினைக்கும் பொழுது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும். அது ஒரு கணவன் மனைவி லவ்வர் அப்படி கிடையாதுங்க, அம்மா ஐ லவ் யூ தான், அப்பா ஐ லவ் யூ தான். ஐ லவ்ங்கிறது கெட்ட வார்த்தை, அது உன்னை நேசிக்கிறேன். அடுத்தது, நம்ம யாருக்காவது துரோகம் பண்ணியிருப்போம், வெளியே சொல்ல மாட்டோமே, அடிச்சிருச்சுட்டே உட்காந்துருவோம். அவங்க யாராவது ஞாபகம் வந்தா ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிரு, சாரி அந்த நேரத்தில் நான் செஞ்சது உன்னை பாதிச்சிருச்சு, என்னால் வேற எதுவும் பண்ண முடியல, ஐ எம் ஹெல்ப்லெஸ், என்னால் தான் பாதிச்சேன் ஆனால் என்னால் சரி பண்ண முடியல, ப்ளீஸ் அப்படின்னு சாரி கேட்கணும். இங்கே பாருங்க, இப்படி கேட்கணும்னு சொல்கிறேன்ல, சும்மா வாயில் கேட்கக்கூடாது, வாயில் கேட்க உள்ளிருந்து வரணும். நல்லா இரு, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இப்படிலாம் சொன்னால் வேலை நடக்காது, உள்ளிருந்து வரணும். அது எப்படின்னு புரியலையா? இந்த நடிகர் சோகமா இருக்கார் இல்லையா, அவர் பேசும்போது கேளுங்க, அவர் எப்பவுமே உள்ளிருந்து பேசுவார். என்னப்பா நல்லா இருக்கியாப்பா, நீ எங்கப்பா வந்த, ஆமாப்பா அப்படின்னு பாருங்க. அவர் சாதாரணமாக பேசவே மாட்டார், அதான் இளமையா இருக்க ரொம்ப வருஷமா. ஃபீலிங் பாருங்க, நான் ஒன்றும் வார்த்தைகளை பத்தி பேசவில்லை, அப்பொழுது உள்ள உணர்வுகளை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறேன். எடுத்த ஒன்னா உணர்வுனா புரியாதுன்னு ஆரம்பத்தில் வார்த்தைகளை ஆரம்பிச்சேன். நான் பேசுறது ஃபீலிங்ஸ், புரிஞ்சுக்குங்க. கெட்ட விஷயம் எல்லாம் ஏன் மட்டும் ரெக்கார்ட் ஆகுது? ஏ இறா ஓ கையை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்றோம்? சும்மா சொல்றோம், டேய் நான் கையை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றோமா? ஆனா நல்ல காரியம் பேசும்போது நீ நல்லா இரு, அப்படி நல்லா இருக்க மாட்டாங்க. இனிமேல் ஏய் நீ நல்லா இரு, நான் உன்னை லவ் பண்றேன் இப்படி சொல்லி பாருங்க, நல்லா நடக்கும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் சொல்வது மட்டுமே நமது மனம் ஏற்றுக்கொள்கிறது. நாம் கெட்ட விஷயங்களை உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறோம், நல்ல விஷயத்தை பேசுவதே கிடையாது. இந்த வினாடி முதல் அன்பதியான ஆரம்பிங்க, பிடிக்காதவங்க வந்தா காட் பிளஸ் யூ, நாம யாருக்காவது துரோகம் பண்ணவங்க வந்தா ஐ எம் சாரி, பிடிச்சவங்க வந்தா ஐ லவ் யூ, உதவி செஞ்சவங்க வந்தா தேங்க்யூ. நாளே வார்த்தைங்க, நூறு நாள் நாலு வார்த்தை இந்த வினாடி ஆரம்பிங்க, நூறு நாள் எழுதி வச்சுக்கோங்க. நூறு நாளுக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஒரு அன்பான ஒரு மனிதனை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. உங்களை சுத்தி நல்லவங்க மட்டும்தாங்க வருவாங்க, புரிஞ்சுக்குங்க. கெட்டவங்க வந்து சண்டை போறதுக்கு டைம் எல்லாம் இருக்காது, வந்தா நல்லவங்க மட்டும்தான் வருவாங்க. கெட்ட காரியம் பண்றவங்க ஒதுங்கி போயிருவாங்க, வரமாட்டாங்க. சீக்ரெட் நல்வார்த்தை பேசுதல், காலை எழுந்தவுடன் 5 நிமிடம் நல்வார்த்தை பேசுதல், கனவு காணுதல், பிரார்த்தனை செய்யும் போது இருப்பதாக நம்புதல், நன்றி சொல்லுதல், 4 வார்த்தைகளில் அன்பு தியானம் செய்தல்,
இந்த விஷயங்களை இன்று முதல் யார் செய்கிறீர்களோ உங்கள் மனம் போல் ஒரு நிம்மதியான அன்பான ஒரு மனம் உலகத்தில் பார்க்க முடியாது. நண்பர்களே, நான் சொல்ற அஞ்சு நாள் வகுப்புல 10 மணி நேரம் பேசுவேன் மனசை பத்தி, அதிலிருந்து 3/4 மணி நேரம் மட்டும்தான் இப்ப பேசியிருக்கிறேன். அந்த 10 மணி நேரம் கேட்டீங்கன்னா கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ், குறி சொல்றது, ஆவிலோட பேசுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். அதை மட்டும் முழுசா முடிச்சுட்டா உங்கள் மனம் நாய்க்குட்டி போல் நீங்கள் வாண்டா வரும், உட்கார்னா உட்காரும். இப்பொழுது நமது மனம் நம்மளை கூட்டி சென்றிருக்குது, நாம் தான் நாய்க்குட்டி மாதிரி பின்னால போயிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் தெரிந்து விட்டதென்றால் மனம் நாம் சொல்லும்படி கேட்கும். அப்பொழுது நாம் இந்த உலகத்தில் நமது மனதை எப்படி வேண்டுமென்றாலும் மாத்தி வைத்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம். இதற்கு பெயர் மனதின் மனம், த ஸ்மெல் ஆஃப் த மைண்ட். சரிங்க, உடம்பு பத்தி பார்த்தாச்சு, மனசை பத்தி பார்த்தாச்சு, இப்போ கல்வியை பத்தி பார்க்கலாங்க. நீங்க கேட்கலாம், என்ன கல்வியை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்ப இருக்கிற கல்வி ஒழுங்கா இல்லை, எஜுகேஷன் சிஸ்டம் கெட்டு போய் கிடக்கு அப்படின்னு நான் சொல்றேன். பல பேர் சொல்றாங்க, என்ன ஒழுங்கா இல்லை அப்படின்னு கேட்கறாங்க. நான் திரும்ப கேட்கிறேன், என்ன ஒழுங்கா இருக்கு? எதுவுமே ஒழுங்கா இல்லை. நிரூபிக்கிட்டா ஒவ்வொன்னா சொல்றேன். ஊரில் கல்வி கெட்டு போயிருக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இத்தனை பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா, இதான் உதாரணம், அவ்வளவுதான். சாப்பிட கூட சொல்லிக் கொடுக்காத கல்வி. இதுக்கு ஒரு கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க, இன்க்ளூடிங் மீ, புரிஞ்சுக்கங்க. நானும் இந்த மாதிரி கத்துக்கிட்ட வந்தான், புரிஞ்சுக்கங்க. சாப்பாடை எப்படி சாப்பிட்றதுன்னு இப்ப நான் சொல்லி கொடுத்தனா இல்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? தண்ணி எப்படி குடிக்கிறது, எப்படி தூங்குறது, எப்படி உழைக்கிறது, மனசை எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறது, புருஷமாட்டி எப்படி நிம்மதியா வாழ்றது, தாம்பத்தியம் எப்படி பண்றது, ஹலோ, இதை எதுவுமே சொல்லிக் கொடுக்காத ஒரு கல்வி கல்வியா? இதான் கேள்வி, புரிஞ்சுக்குங்க. கல்விங்கிற பேர்ல எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையில்லையோ நிறைய கத்து கொடுத்துட்டு நம்மள நிறைய கத்துக்கிட்ட மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படுத்தி தேவையான விஷயங்கள் எதுவுமே கற்றுக் கொடுக்கவில்லை. I am still waiting the usage of the A+B, the whole square. ரொம்ப நாளா வெயிட் பண்றது, எங்க வாழ்க்கையில் அப்ளை பண்றதுன்னு தெரியல. நான் இப்ப சொல்லிக் கொடுக்கறது எதுவுமே நானும் தான் படிச்சிருக்கேன், ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் இதில் சொல்லிக் கொடுக்கவே கிடையாது. ஓன ரிசர்ச் பண்ண, அப்போ நல்ல விஷயம் எல்லாம் வெளியே போய் ஆராய்ச்சி பண்ணணும், கெட்ட விஷயம் ஸ்கூல்ல சொல்லி தருவீங்க, அப்புறத்துக்கு நான் ஸ்கூலுக்கு வரணும். ஒவ்வொன்னா சொல்றேன். இங்க பாருங்க, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது, எக்ஸாம் எழுத மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்குது, ஆனா என்ன பண்ணுது? டிவி பார்க்குது, கார்ட்டூன் சேனல் பார்க்குது. எல்லா வீட்லேயும் ஒரே கம்ப்ளைண்ட், எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்கிற, படி படி படி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, குழந்தை ஏன் தெரியுமா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது, ஏன் தெரியுமா கார்ட்டூன் பார்க்குது? இது கூட யாரும் யோசிக்க தெரியல, கார்ட்டூன் பிடிச்சிருக்கு, ஸ்கூல் பிடிக்கல, அவ்வளோதான். எவனோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்துட்டு குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கான். நீங்க எதையுமே யோசிக்காம நான் இப்படிதான் சொல்லிக் கொடுப்பேன்னா யார் ஸ்கூலுக்கு வருவா? பிரச்சனை குழந்தை இல்லை, நமக்கு ஸ்கூல் நடத்த தெரியலீங்க. நான் வேற மாதிரி சொல்லட்டா, குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு எஜுகேஷனுக்கு தெரியாதுங்க. ஒவ்வொன்னா சொல்லிட்டா, ஒரு குழந்தைக்கு தன்னுடைய கைய காலை அது இஷ்டத்துக்கு ஆட்டனா பிடிக்குங்க, அதுகிட்ட போய் இப்படிதான் உட்கார சொல்லக்கூடாது, அது ஆடும் சரிங்களா. ஸ்கூல்ல சமணங்கால் போடு, நேரா உட்காரு, திரும்பாத, ஸ்கூல் பிடிக்காது. ஒரு குழந்தை தன்னுடைய கையக்காலை எப்படி வேணாலும் ஆட்டும் பொழுது மெமரி கெப்பாசிட்டி 100% வேலை செய்கிறது. அசைய வேண்டாம்னு சொன்னா 0. இது கூட யாருக்கு தெரியல, செக் பண்ணி பாருங்க. கணவனும் மனைவியும் ஒரு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, 40 அடி தள்ளி குழந்தை விளையாட்டு இருக்கும், நீங்க பேசினத அடுத்த வருஷம் வந்து சொல்லும், நீ பேசின எல்லாம் சொல்லும், எப்படி ஞாபகம் வச்சுக்குது? ஒரு குழந்தையை சுதந்திரமாக உனது கையை காலை எப்படி வேணாலும் ஆட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது மட்டுமே மெமரி கெப்பாசிட்டி வேலை செய்கிறது. கார்ட்டூன் பார்க்கும்போது குழந்தை என்ன பண்ணு பார்த்துருக்கீங்களா, அதுல எப்படி ஆடுதோ கையை ஆட்டிக்கிட்டே இருக்கும், அப்ப அது பிடிச்சிருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. 2, ஒரு குழந்தைக்கு பாடம் நடத்தினா பிடிக்காது, கதை சொன்னால்தான் பிடிக்கும், இதுதான் எஜுகேஷன். ஸ்கூலில் பாடம் நடத்தினா குழந்தைக்கு எப்படி பிடிக்கும்? கார்ட்டூன் சேனலில் அவனும் போர்டு வச்சு நடத்தலை, அவன் கதை சொல்கிறான்,
இன்னொன்னு, குழந்தைக்கு அனிமல்ஸ் பிடிக்கும், ஆடு மாடு கோழி எருமை மீன் இதெல்லாம் பிடிக்கும், பறவைகள். அந்த கார்ட்டூன் சேனல்ல அனிமல்ஸ் மாறி மாறி வருது, பறவை வருது, விலங்கு வருது, எல்லாம் வருது. ஸ்கூல்ல ஒரே டீச்சரு பிடிக்கல. அடுத்தது, குழந்தைகளுக்கு மியூசிக் பிடிக்கும், டுங் டாங் டமால் டுமிங், அது வித்தியாசமான மியூசிக் இருக்கணும், உட்காந்து கேட்கும். ஸ்கூல்ல மியூசிக்கே இல்லை. டான்ஸ் பிடிக்கும், ஏதாவது டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும், அப்போ அதுக்கு பிடிக்கும். கார்ட்டூன் பாருங்க, பேசிட்டே இருக்காது, திடீர்னு டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும், மியூசிக் வரும், குதிக்கும், ஒரு செகண்டோட நிம்மதியாக இருக்கக்கூடாது, புரிஞ்சுங்களா? கவனமாக இருக்க வைக்கும். அடுத்தது, குழந்தைக்கு கற்பனை பிடிக்கும். அது என்ன கற்பனை? ஆமை பறக்கணும், சிங்க தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்கணும், புரிஞ்சுங்களா? ஒரு குழந்தை ஸ்கூல்ல வந்து சொல்லுது, டீச்சர் நேற்று எங்க வீட்டில் ஒரு எங்க வீட்டு பூனை இருக்குல்ல, அது பறந்து போச்சு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே எந்த டீச்சராவது மக்கு 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 பூனை எங்காவது பறக்குமா அப்படின்னு சொல்லுங்க, அது பார்க்கும். இதுக்கெல்லாம் வேற குரூப் போட்டுன்னு பேசாது. வா, பூனை பறந்துச்சா, எங்க போச்சுன்னு கேட்டு பாருங்க, உங்ககிட்ட அன்பா இருக்கும். கற்பனை பிடிக்குங்க, நீங்க செக் பண்ணி பாருங்களேன், ரெண்டு குழந்தை சண்டை போட்டிருக்கோம், ஏய் நான் வானத்து மேல ஏறி மேகத்துல இருந்து குதிச்சிருவேங்கோ, ஏய் வானம் எடுத்து உடைச்சிருவேங்கோ, அது தமாசா இருக்கும். அது கற்பனை என்ன பிடிக்குங்க? ஸ்கூல்ல கற்பனை இல்லை. இன்னொன்னு, புதுமை பிடிக்கும். அது என்ன புதுமை? நேத்து நாலு காலில் முயல் வந்தா இன்னைக்கு எட்டு காலில் வரணும், மாறிட்டே இருக்கணும், மூஞ்சி மாத்தி வைக்கணும், புரிஞ்சுங்களா? மியூசிக் மாத்தணும், ஒரே மியூசிக் ஒரே கதை கேட்காது, புதுசு புதுசா மாத்தணும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? இப்படி ஒரு குழந்தைக்கு என்னமெல்லாம் பிடிக்கும்னு கல்வி சம்பந்தமா ஆராய்ச்சி செய்த பெரிய நிபுணர்களை, உலகில் உள்ள அனைத்து நிபுணர்களையும் கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வாங்கி ஒருத்தன் அமெரிக்கால டிஸ்னி வேர்ல்ட் அப்படிங்கிற இடத்துல எந்த மாதிரி எல்லாம் கார்ட்டூன் எடுத்தா குழந்தைக்கு பிடிக்கும்னு கோடிக்கணக்காக பணம் போட்டு எடுத்த ஒருத்தனுடைய சேனலை பார்க்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அது எப்படி பார்க்காமல் இருக்கும்? நீங்கள் அதை மாற்றுவதை விட கார்ட்டூன் சேனலில் எப்படி பாடம் நடத்துகிறார்களோ அதே போல் பள்ளிக்கூடத்தை மாற்றுங்கள். இதான் கார்ட்டூன் எஜுகேஷன் பேர். முதல்ல குழந்தைக்கு லெக்சரே பிடிக்காதுங்க. அந்த காலத்தில் எல்லாம் லெக்சர்லாம் இப்பதான் ரீசெண்டா ஆரம்பிச்சுங்க. அந்த காலத்தில் எல்லாமே கதை தாங்க. கதைகள் மூலியமாக மட்டுமே குழந்தைக்கு பாடம் நடத்த முடியும். இதாங்க பேசிக் எஜுகேஷன். இன்னொரு விஷயம், இந்த குழந்தைகளுக்கு ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது அஞ்சாவது ஸ்கூல் புக் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, அதை குழந்தைங்க கண்ணிலேயே காட்டக்கூடாது. எத்தனை பேருக்கு தெரியாது? எங்க பாருங்க, ஒன்றாவது ரெண்டாவது அஞ்சாவது பாட புத்தகம் இருக்கு இல்லையா, அது குழந்தைங்க படிக்கிறதுக்கு இல்ல, டீச்சருக்கு. டீச்சர் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இந்த சப்ஜெக்டை இன்னைக்கு ஏதாவது டான்ஸ் ஆடி பாட்டு பாடி கதை சொல்லி புரிய வைப்பது தான் டீச்சரின் வேலை. புத்தகத்தை கொடுத்து படிச்சு நீ மனப்பாடம் பண்ணி எழுதுன்னு சொல்றதுக்கு டீச்சர் தேவையில்லை. இதுக்கு பேர் எஜுகேஷன் கிடையாதுங்க. எந்த டீச்சர் பாடம் நடத்திட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு கேட்குறீங்களோ உங்களுக்கே புரியலேன்னு அர்த்தம். பாடம் நடத்தி முடிச்சோடனே புரிஞ்சிருக்குன்னு நம்பணும். அந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தா தாங்க டீச்சிங். இங்கே பாருங்க, நான் சும்மாலாம் பேசலை. இந்தியன் சிலபஸ், ஸ்ரீலங்கன் சிலபஸ், மலேசியா சிலபஸ், சிங்கப்பூர் சிலபஸ், பின்லாண்டு, ஜெர்மன், ஃப்ரான்ஸ்ன்னு பல நாட்டு சிலபஸை பல வருடமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுக்கிற எல்லாருக்குமே தமிழ்நாட்டு சிலபஸ் தவிர வேறு எதுவுமே தெரியாது. என்னைக்காவது வெளிநாட்டுக்கு ஏதாவது போய் அந்த ஸ்கூலில் எப்படி பாடம் நடத்துகிறாங்கன்னு யாருமே பார்த்ததே இல்லை. அதனால் எஜுகேஷன் எப்படி நல்லா இருக்குன்னு யாருக்கு தெரியலைங்க. யாரு வேணுமென்னே பண்ணல, சொல்லி கொடுத்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யாருக்கு ஒன்றும் தெரியலீங்க. எனவே கார்ட்டூன் எஜுகேஷன் யூடியூப்ல போடுங்க, நான் பேசியிருப்பேன். அது பிரகாரம் பள்ளிக்கூடம் இருந்தால் குழந்தைகளுக்கு பிடிக்கும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பாடம் நடத்தும் பொழுது தாய்மொழி கல்வியே சிறந்தது. செகண்ட், ஆமா இப்பெல்லாம் எந்த மொழியில இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பாடம் நடத்துறாங்க? இங்கிலீஷ். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற எந்த குழந்தையும் நல்லாவே இருக்காது. ஏன் அப்படின்னா,
எல்லாரும் நல்லா கவனிங்க, இங்கிலீஷ்ல மட்டும்தான் எல்லாமே தப்பா இருக்கு. அலோபதி வைத்தியம் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ்ல யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் தப்பு. நான் சும்மா சொல்ல, தமிழ்நாட்டில் படித்த அனைத்து அலோபதி டாக்டர்களும் ஆங்கிலத்தில் படித்தவர்கள். ஜெர்மன் நாட்டில் அலோபதி படித்த எல்லாருமே ஜெர்மன் லாங்குவேஜில் படித்தவங்க. இன்னைக்கு ஜெர்மன் நாட்டுக்கு போங்க, உங்களுக்கு ஒரு ஃபீவர் வந்துருச்சு, சிக்கன் குனியா, நேராக ஹாஸ்பிட்டல் போங்க, எந்த டாக்டரும் ஊசியே போட மாட்டார்கள். ஜெர்மன் சிலபஸ் பிரகாரம் அலோபதி மருத்துவத்தில் காய்ச்சல் என்பது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துவது, அதற்கு ஓய்வு மட்டுமே தேவை, ஊசி தேவையில்லை என்று சொல்லி லீவ் லெட்டர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சிக்கன் குனியா வந்திருக்குன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க எம்சி, அதை கொண்டு போய் ஆஃபீஸில் அட்மிட் கொடுத்துட்டு ஏழு நாள் வீட்டில் லீவ் போட்டு படுக்கிறது தான் ஜெர்மன் நாட்டில் உள்ள அலோபதி சிலபஸ். இன்னைக்கு பிரான்ஸ் நாட்டில் சளி பிடிக்குதுன்னு போய் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா மாத்திரையும் தர மாட்டாங்க, ஊசியும் போட மாட்டாங்க, சிந்துன்னு சொல்லி கொடுப்பாங்க. தெரியுமா, ஜெர்மன் பிரான்ஸ் வராங்க இல்லையா, அவங்க கூட இருங்க, திடீர்னு சளி வரும், அவமானமே பட மாட்டாங்க, பேசிட்டு இருப்பாங்க, நீ என்ன இவ்வளவு கேவலமா இருக்குன்னு. அங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க சளி வந்தா சிந்துன்னு, இங்கதான் மருந்து கொடுத்து அடைஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அலோபதி டாக்டர்கள் ஆனா உன்னா ஜெர்மன் போறேன் பிரான்ஸ் போறேன்னு போறாங்க இல்லையா, அங்க போய் வைத்தியம் கத்துக்கிறதுக்கு போகல, பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல நல்லா தங்கி குடிச்சு கூத்தடிச்சுட்டு அங்கு விற்க தடை விதிக்கப்பட்ட மருந்துகளை இங்கே எப்படி விற்பது என்பதுக்கு கமிஷன் பேசிட்டு வரக்கு தான் போறாங்களே தவிர, அவங்க யாரும் இறங்கி போய் அங்க ஹாஸ்பிட்டல் விசாரிக்கிறதா இல்லைங்க. நாங்களும் நாட்டை சுத்தி பார்த்துட்டு வர மாட்டோம், ஸ்கூலுக்கு போவோம், ஹாஸ்பிட்டல் போவோம், ரோட்டில் நடந்து போவோங்க, எல்லாத்துடைய இயல்புகளையும் புரிஞ்சுக்குவங்க, புரிஞ்சுக்குங்க. அலோபதி வைத்தியம் இருக்கு இல்லையா, ஆங்கிலத்தில் தவறாக இருக்கிறது, ஜெர்மன் நாட்டில் ஒழுங்கா இருக்கு, பிரான்ஸ் ஒழுங்கா இருக்கு, ரஷ்யா ஒழுங்கா இருக்கு. அப்ப அலோபதி மருத்துவம் தமிழிலும் ஒரு காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த புக் இருக்குது ஸ்ரீலங்கால, அதுல ஒழுங்கா தான் இருக்கு, ஆங்கிலத்தில் எல்லாமே மாறி தவறாக இருக்கிறது. எனவே ஆங்கில வழி கல்வியை முற்றிலுமாக நான் வன்மையாக எதிர்க்கிறேன், தமிழ் வழிக்கு அதாவது தாய்மொழி கல்வியை ஆதரிக்கிறேன். ஆமா, தாய்மொழினா முதல்ல என்ன பார்க்கலாம், தாய்மொழின்னா அம்மாவோட வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அம்மா எந்த மொழியில் பேசினீர்களோ, எந்த மொழியை கேட்டீர்களோ, இதுவே தாய்மொழி. அந்த மொழியில் தான் புத்தி ரத்தத்தில் உணர்வுகள் இருக்கும், ஃபீலிங்ஸ், புரிஞ்சுக்குங்க. ஐக்கியங்கிறது வேற, ஈக்கியங்கிறது வேற. இப்பொழுது உள்ள உங்கள் குழந்தைகளுக்கு ஐக்கியம் இருக்கிறது, ஈக்கியம் கிடையாது. யாருக்கு ஈக்கியம் இருக்கோ அவன் தான் உலகத்துல சாதிப்பான். ஐக்கியம் வச்சுட்டு வேலைக்கு வேணா போடலாம், வேற ஒண்ணுலாம் பண்ண முடியாது. ஐக்கியம் ஈக்கியம் வித்தியாசம் தெரியலையா, ஐக்கியம் என்பது இன்ஃபர்மேஷன், ஈக்கியம் என்பது எமோஷனல். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு எமோஷனல்னா என்னன்னே தெரியாது, அதுதான் அனைத்து தோல்விகளுக்கும் காரணம். தாய்மொழி கல்வியில் எமோஷனல் இருக்கும், ஆங்கில வழி கல்வியில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். புரியலையா, வேற மாதிரி சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்தில், இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தில் ஒரு கிளாஸ் நடக்குது, சயின்ஸ் கிளாஸ். நடத்துறது யாரு, தாய்மொழி தமிழாக உள்ள ஆங்கிலம் தெரிந்த ஒரு டீச்சர். உட்கார்ந்துருக்கிறது யாரு, தாய்மொழி தமிழாக இருக்கிற ஆங்கிலம் பேசுகிற ஒரு ஸ்டூடெண்ட். பாருங்க, ரெண்டு பேத்துக்கு தமிழ் தான் தாய்மொழி, பேசுறது இங்கிலீஷ், இதுவே முடிஞ்சு போச்சு. இவங்க உட்கார்ந்து ஒரு நாலு மணி கிளாஸ் நடத்துவாங்க, நடத்தி முடிச்சா குழந்தைக்கு ஒன்றும் புரியாது. அந்த குழந்தை வந்து கேட்குது டீச்சர் ரூம்ல, டீச்சர் டீச்சர் நீங்க ஒரு பாடம் நடத்துனீங்க எனக்கு சரியா புரியலன்னு. ஆமா டீச்சர், எந்த மொழியில பேசுறீங்க, உண்மையை சொல்லுங்க. சாதாரண தமிழ்ல. ஏப்பா உனக்கு புரியலையா, நான் என்ன சொல்ல வரேன்னு, ஆங்கிலத்தில் நாலு மணி நேரம் பேசிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் தமிழ் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா அந்த குழந்தைக்கு புரியுதா இல்லையா. அப்ப புரியுற பாசில கிளாஸ் நடத்திட்டு போக வேண்டியதானே, ஏன் புரியாத பாசில நடத்திட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஆங்கிலம் புரியாதுங்கிறது உங்களுக்கே புரியாது என்பது எனக்கு புரியும், நிரூபிக்கிட்டா. யாரெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க கடந்த 20 வருஷமா 10 வருஷமா இங்கிலீஷோட தாங்க நான் படிப்பேங்க, இங்கிலீஷ் தாங்க புரியும், இங்கிலீஷ் தாங்க சொல்றீங்களோ, இப்ப வாங்க உங்களை இங்கிலீஷ்ல கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவேன், நீங்க பேசாம நின்றுப்பீங்க சிரிச்சுட்டு. தமிழ்ல ஒரு வார்த்தை திட்டுவேன், அப்படிப்பீங்க, இதுல கோவம் வருது. தமிழில் திட்டும் பொழுது உள்ளிருந்து கோபம் வரும், ஆங்கிலத்தில் திட்டும் பொழுது இங்கிருந்து ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான் வரும். புரியறது உள்ளதாங்க,
எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. வேற மாதிரி சொல்றேங்க, இங்க பாருங்க, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு மைக் பிடிச்சனா, இது வரைக்கும் பேசுறனா, நான் எந்த மொழியில பேசுறேன், இது இங்கிலீஷும் கிடையாது தமிழும் கிடையாது தங்கிலீஷ், நான் பேசுறதுக்கு பேரு லோக்கல் லாங்குவேஜ். புரிஞ்சுங்களா? எஜுகேஷன் எப்பவுமே தமிழில் இருக்கணும் சொல்லல, லோக்கல் லாங்குவேஜில் இருக்கணும். ரோட்டுக்கு போனா எந்த பாஷையை பேசுறாங்களோ அந்த பாஷையில் எஜுகேஷன் இருந்தா தான் புரியும். சரிங்க, நாளைக்கு காலையில கரெக்டா 10 மணிக்கு எல்லாரும் வந்துடணும் இதே கிளாஸ். யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் நல்லா தெரியுமோ சொல்லுங்க, நாளைக்கு காலைல 10 மணிக்கு வாங்க. எனக்கும் ஆங்கிலம் தெரியும், உங்களுக்கும் ஆங்கிலம் தெரியும். இன்னைக்கு காலையில இருந்து பேசணும் இல்லையா, இதே விஷயத்தை நான் ஆங்கிலத்தில் பேசுவேன், நீங்கள் கேட்பீர்கள், எனக்கும் புரியாது உங்களுக்கும் புரியாது. இப்ப நான் காலையில இருந்து பேசுறேன் இல்லையா, அதாவது லோக்கலா, எப்படி எமோஷனல் புரிஞ்சுக்க, எமோஷனல் தாங்க உள்ள போகும், இன்ஃபர்மேஷன் உள்ள போகாதுங்க, இது யாருக்கு புரிய மாட்டேங்குது. எஜுகேஷன்ல எமோஷனலே இல்லை, வெறும் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. அது என்ன பண்ணுது, நம்மள ஒரு மண்டையா வச்சிருக்கே தவிர ஒரு ஃபீலிங் லெவல்ல யாருமே இல்லை. எந்த குழந்தையும் நல்லா இல்லைங்க, குழந்தைத்தனமே இல்லைங்க. எந்த குழந்தை ஸ்கூலுக்கே போகலையோ அவங்க வீட்டுக்கு போங்க, அது வாங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா அங்கிள், அம்மா உள்ள இருக்காங்க இப்படின்னு பேசினா ஸ்கூலுக்கு போகாத குழந்தைன்னு பேரு. ஸ்கூலுக்கு போல குழந்தை எப்படி இருக்கும், ரூம்ல கதவை சாத்திட்டு இருக்கும், நான் விருந்தாளியா போவோம் வீட்டுக்கு, இவங்க அப்பா அம்மா, டேய் வெளியே வா அங்கிள் வந்திருக்காரு, வரவே வராது, 10 மணிக்கு கூப்பிட்டா வராது, ஏய் வான்னு அடம் பிடிச்சி தட்டி கூப்பிட்டா அது எப்படி வரும், இங்க பாருங்க. அது நடந்து வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காது, எப்ப உள்ள போலான்ட்டே இருக்கும். நான் பார்த்துருக்கேங்க நிறைய படித்த குழந்தைகளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லை, அன்பே இல்லை, பாசமே இல்லை, கருணையே இல்லை, மரியாதையே இல்லை. அப்புறது கல்வி, படிக்காதவங்களை எப்படி பேசுறாங்க, சாமி தங்கம் ராசா, படித்தவங்க ஏ பெருசு ஏ கேள்வி, இதுக்கு ஸ்கூலுக்கு போனோம். புரிந்து கொள்ளுங்கள், நான் சும்மாலாம் பேசல, அவ்வளவு ரிசர்ச் முடிச்சிருக்கேன் எஜுகேஷனில், இன்னைக்கு டைம் இல்லை, இவ்வளோதான் பேசிட்டு இருக்கேன். 50 மணி நேரம் பேசி ரிலீஸ் பண்ணியிருக்கேன், எஜுகேஷன் எப்படி இருக்கணும்னு, 17 சிலபஸ் எல்லாமே ரெடி. புரிந்து கொள்ளுங்கள், இந்த எக்ஸாம் வைக்கிறது மிகப்பெரிய பாவங்க. முதல்ல எஜுகேஷன்ல எக்ஸாமே இருக்கக்கூடாதுங்க, முதல்ல புரிஞ்சுக்கங்க. எக்ஸாம்னா என்ன, எக்ஸாம்னா என்னன்னா, அந்த காலத்தில் எக்ஸாம் எல்லாம் கிடையாதுங்களாமா, ஒரு விஷயத்த ஒரு டீச்சர் புரிஞ்சுக்கிட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி சொல்லி கொடுத்துருவாங்க, அந்த குழந்தைக்கு புரிஞ்சிடும். அப்புறத்துக்கு எக்ஸாமு, எக்ஸாம் எதுக்கு தெரியுமா, கொஞ்ச நாளுக்கு முன்னால இந்த குருகுல கல்வியெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசாங்கம் கையில் எடுத்துச்சு இல்லையா, எப்போ இந்த அரசாங்கம் கையில் எடுத்துச்சோ அப்போ உருப்பிடாமல் போச்சு. அரசாங்கம் கையில் எடுத்துட்டு ஸ்கூல் வச்சது இல்லையா, அரசாங்கத்தில் இந்த கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, திடீர்னு ஒரு ஸ்கூலுக்கு வந்து திடீர்னு ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்து குழந்தை எழுத சொல்லுவாங்களாமா, எழுதிட்டு போய் பேப்பரை திருத்தி குழந்தைய திட்ட மாட்டாங்களாமா, அந்த டீச்சர் எந்த லட்சணத்தில் பாடம் எடுத்திருக்காங்கன்னு இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எக்ஸாம் வச்சாங்களே தவிர குழந்தையை திட்டுவதற்கோ அடிப்பதற்கோ வேறுபாடு பார்ப்பதற்கு கிடையாது. எக்ஸாம் எதுக்குன்னா, அந்த சிலபஸ் எப்படி இருக்கு, டீச்சர் எப்படி என்ன பண்ணணும், எக்ஸாம் மார்க் எல்லாம் பார்த்துட்டு டீச்சரும் பிரின்சிபலும் ஹெட் மாஸ்டரும் சிலபஸை தான் மாற்றணுமே தவிர, அந்த ஸ்டைலை மாற்றணுமே தவிர, குழந்தைகளுக்கு மார்க் வச்சு லூஸு, நீ 10 மார்க்கு நீ 100 மார்க்கு, ஹலோ இது முதல் எஜுகேஷன்லே கிடையாது. இன்னொன்று சொல்லிட்டா, எனக்கு எழுதவே தெரியாதுங்க, ஓப்பனாக சொல்கிறேங்க, எழுத வராதுங்க. இவருங்க நான் அமைதியும் ஆரோக்கியம்னு ஒரு பத்திரிக்கை நடத்துகிற 3 வருஷமா யாரும் நம்ப மாட்டீங்க, நான் பேனா பிடிச்சி எழுதுனதே கிடையாது, எனக்கு எழுதுனா மூளை வேலை செய்யாது, பேசினா மட்டுமே மூளை வேலை செய்யும். எனது மூளை பேச்சு மூளை, இன்னொருத்தருக்கு எழுத்து மூளை, இன்னொருத்தருக்கு டிராயிங் மூளை, இது முதல்ல யாருக்கு தெரியுமா, வேற வேற மூளைங்க. ஒரு சில பேர்த்துக்கு ஒரு புக்கு எழுதி கையில் கொடுத்தா புரிஞ்சுக்குவாங்க, ஒரு சில பேர்த்துக்கு ஆடியோ கொடுத்தா புரிஞ்சுக்குவாங்க, ஒரு சில பேர்த்துக்கு வீடியோ கொடுத்தா தான் புரியும், ஒரு சில பேர்த்துக்கு படம் காமிக்கணும், 5 காரணம் இருக்கு இல்லையா, 1 2 எழுதி கொடுங்க டக்குன்னு மாப்பாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ மூளை வேற வேற மூளைங்க, இந்த மூளையை யாருக்கு தெரியாமல் எப்படி கிளாஸ் நடத்த முடியும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நல்லா கேவீங்க, இது முக்கியமான விஷயம், இது புரிஞ்ச எஜுகேஷன்லாம் மாறிடும்.
ஜெர்மன் நாட்டில் ஒரு புத்தகத்தில் உள்ளதை அப்படியே அச்சு பிசகாமல் யார் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு ஜீரோ மார்க். ஒரு புத்தகத்தில் உள்ளதை படித்துவிட்டு சொந்தமாக எழுதினால் மட்டுமே பாஸ் மார்க். இதுதான் எஜுகேஷன். வாந்து எடுப்பது திறமை தேவையில்லை, சொந்தமாக எழுது திறமை வேணும். நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் சொந்தமாக தான் எழுதுவேன், என்னை ஃபெயில் பண்ணி விட்ருவாங்க. எனக்கு அப்படியே மனப்பாடம் பண்ண தெரியாதுங்க. புத்திசாலி குழந்தைங்க மனப்பாடம் பண்ண தெரியாது. புரிந்து கொண்டு சொந்தமாக எழுதுவது புத்திசாலித்தனமா, அப்படியே பிட்டடிப்பது புத்திசாலித்தனமா? யோசிங்க. எஜுகேஷன் எப்படி இருக்கணும்? ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை சொந்தமாக எழுதணும், அப்பதான் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மனப்பாடம் பண்ணி எழுதி எழுதி பெனாச்சு தெரியுமா, யாரு சொன்னாலும் நம்புறதே இல்லை. என்னாச்சு, சிஸ்டம் அப்படி மாறி போச்சுங்க. நானு இந்த புக்கை எப்படி தெரியுமா எழுதுறேன், எனக்கு பேசினா மட்டும்தான் மூளை வேலை செய்யும், பேனை பிடிச்ச வேலை செய்யாதுங்க. நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரீ டைம்ல தனியா உட்காந்துட்டு ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு, தலைப்பு மருட்டி சுகப்பிரசவம், முதல் பேராகிராஃப், அந்த காலத்தில் அப்படி சொல்லி எனக்கு என்ன தோணுதோ எழுத்து ரூபத்தில் பேசுவேன். அதை வாட்ஸ்அப்பில் ஆஃபீஸ் அனுப்பிச்சு வைப்பேன். எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபை இயர்ஃபோன் மாட்டி எழுதுவாங்க, டைப் அடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வரும். நான் கரெக்ஷன் கூட ஆடியோ தான் பண்ணுவேன். அந்த மூணாவது பேராகிராஃபில் இதை மாற்றிக்கன்னு சொல்லுவேங்க. இப்படி தாங்க மூணு வருஷம் புத்தி எழுதிட்டுருக்கேன். எனது சிஸ்டம் வேறீங்க, என்னை கொண்டு போய் படித்து பாட்டு எப்படி பாஸ் பண்ணுறது? அதனால ஜெர்மன் நாட்டில் எக்ஸாம் எழுதும் பொழுது நல்லா கவனிங்க, புக்கில் இருக்கிறது அப்படியே எழுதுனா ஃபெயிலு, சொந்தமாக எழுதுனா பாஸு. ரெண்டாவது, எழுத தெரியாதவங்களுக்கு எனக்கு எழுத தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா தனியாக கூட்டிகிட்டு போய் கேள்வி கேட்பாங்க. அந்த குழந்தை கேஷுவலாக பயமெல்லாம் இல்லைங்க, இந்த கேள்விக்கு வந்து என்ன பதில்னா அப்படி பேசும், அப்படின்னு மார்க் போட்டுருவாங்க. புரிஞ்சுக்குங்க, ஸ்கூலில் பயப்படக்கூடாது. இதில் என்ன தெரியுமா பெரிய காமெடி, ஸ்கூலில் காசு கொடுத்து பல லட்ச ரூபா கொடுத்து ஸ்கூலில் சேர்த்திட்டு இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பயந்து அடிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. திடீர்னு கூப்பிடுவாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்னு, ஐயோ என்ன பண்ணணும் போய் உட்காருவாங்க அங்கே இருக்கிற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். என்ன பண்ணுறீங்க நீங்கள் வீட்டில், என்ன பண்ணுறீங்க நீங்கள், குழந்தை ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, ஒழுங்காக படித்து எழுத மாட்டேங்குது, வீட்டில் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? திருப்பி கேளுங்க, நீங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுறீங்கன்னு கேளுங்க. நாம் காசு கொடுக்கணுமாமா, இப்படி திட்டு வாங்கிட்டு வரணுமாமா, என்னங்க அநியாயமா இருக்கு? எப்படி மருத்துவம் கெட்டு போய் கிடக்குதோ அதே போல் கல்வியும் கெட்டு போய் கிடைக்கிறது. இப்பெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் என் குழந்தைக்கு சீட் கொடுங்க, எத்தனை மார்க்கு? 94 மார்க்கையே கேவலமா பேசுற கல்வி உங்களுக்கு தேவையா? புரிஞ்சுக்குங்க, பேரண்ட்ஸ் தான் ப்ராப்ளம். என்ன தெரியுமா, என் பையன் நல்லா படிக்கணும், பெரிய ஸ்கூலுக்கு போகணும், நிறைய 95 மேலே தான் வாங்கணும், பெரிய காலேஜ் அதுலேயும் பாஸ் மார்க்கு, கேம்பஸ் செலக்ட் பண்ணணும். ஹலோ, இப்படி வளர்த்துறீங்கல்ல, அங்கே தான் ப்ராப்ளம். சரி, நிறைய பெரிய ஸ்கூலில் படித்து, பெரிய பள்ளிக்கூடத்தில் படித்து, பெரிய காலேஜில் படித்து நிறைய மார்க் எடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணும், பெங்களூர்லேயோ சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து 3 லட்சம் சம்பளத்தை வாங்கிட்டு, ஒரே ஒரு வீட்டு லோனு, ஒரே ஒரு கார் லோனு, 4 கிரெடிட் கார்டு வாங்கிட்டு லோன் போட்டோடனே 45 வருஷத்துக்கு லோன்னு சம்பாரித்து கடன் அடித்து செத்து போயிடும். இப்படித்தான் உங்கள் குழந்தை வளர வேண்டுமா? முதலில் உங்கள் குழந்தையை வேலைக்கு போகிறதுக்காக படிக்கிறேன்னு சொல்லிக் கொடுக்காம வாழ்வதற்காக படிக்க கற்றுக்கொடுங்கள். வோடஃபோன் கம்பெனி முதலாளி தாய்மொழியில் படித்தவன், இங்கிலீஷில் படித்தவன் கிடையாது. அவனுக்கு இங்கிலீஷ் ஒன்றுமே ஏபிசிடியே தெரியாது. தெரியுமா, ஏர்டெல் முதலாளி அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. விஐபி கம்பெனி முதலாளி இங்கிலீஷ் தெரியாது. புரிஞ்சுக்குங்க, ஜெர்மன் நாட்டுக்கு போங்க, யாருக்கு இங்கிலீஷ் தெரியாது? எல்லா பெரிய பெரிய கம்பெனி வச்சுருப்பானுங்க, ரெண்டு ரெண்டு தான் தெரியும், கோ நோகோ இவ்வளோதான். சிங்கப்பூர் போங்க, பலவித இங்கிலீஷ் தெரியாது, கேன் அவ்வளவுதான், ரெண்டே வார்த்தை தான், ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும், டெக்னிக்கலாக தெரியாது. புரிஞ்சுக்குங்க, அதெல்லாம் விடுங்க, எனக்கு இங்கிலீஷில் நான் பேசுவேன், புரிஞ்சுக்குவேன், எல்லாம் ஓகே, பட் அது விரும்புறது இல்லைங்க. ஏன் தெரியுங்களா, ஒரு தமிழில் பேசும்போது ஏற்படுற அந்த சுகம், அந்த புரிதல், அந்த எமோஷனில் இங்கிலீஷில் கொடுக்க முடியலைங்க. ஸோ புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைக்கு ஆங்கிலம் மட்டுமே தெரியும் என்பது அவமானம், தமிழ் தெரியவில்லை என்பதும் அவமானம். ஆமா, உங்கள் குழந்தைக்கு தமிழையே சொல்லிக் கொடுக்கலையே, வேற என்னதான் சொல்லிக் கொடுத்துருவீங்க நீங்களா?
இதுல வேற இங்கிலீஷ் மீடியமாமா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தமிழே பேசக்கூடாதாமா, என்ன கொடுமை, என்ன திமிரு. இதுல வேற வீட்டில் போய் தமிழ் பேசாத, இது என்ன அநியாயமா தெரியல. தமிழ்நாட்டில் வந்து பள்ளிக்கூடம் வைத்து விட்டு பள்ளிக்கூடத்திலையும் தமிழ் பேசக்கூடாது, வெளியும் பேசக்கூடாதுன்னா எவ்வளவு, அப்ப ஒரு மொழியை அழிக்கிறாங்களா இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள், மொழி என்பது நமது உயிர், மொழி என்பது நமது அறிவு, மொழியில தான் அறிவு இருக்கு. எப்ப மொழி போச்சோ அறிவு போயிடும். ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வருஷம் மட்டும் 10,000 தமிழ்நாட்டில் உள்ள அரசு தமிழ் பள்ளிக்கூடங்களை ஆங்கில வள கல்வியாக கல்வித்துறை மாற்றிவிட்டது. போன வருடம் 9,700 அரசு தமிழ் பள்ளிக்கூடங்களை ஒரு அக்கா அவர்கள் மாற்றி விட்டு போய்விட்டார்கள். அது முந்தின வருஷம் 4,700, அதுக்கு முந்தின வருஷம் 470, புரியல. இன்னும் 3 வருடத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் கல்வியின் ஒரு கல்வி ஒன்று இருக்கவே இருக்காது. இது பெருமை அல்ல, இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம், மாற்ற வேண்டிய விஷயம், புரிந்து கொள்ளுங்கள். எனவே நான் தாய்மொழி கல்வியை ஆதரிக்கிறேன், அதுக்காக தமிழ் மொழி கல்வியை ஆதரிக்கிறேன்னு சொல்லல. மலையாளிகள் மலையாளத்தில் படியுங்கள், தெலுங்கர்கள் தெலுங்கில் படியுங்கள். நீங்கள் உங்கள் கர்ப்ப காலத்தில் எந்த மொழி அம்மா பேசினார்களோ அது இந்த ஜென்மத்துக்கு அதான் மொழி. ஒருவேளை நீங்கள் சிங்கப்பூர் செட்டில் ஆகிட்டீங்க, அங்கே போய் இங்கிலீஷில் மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, கர்ப்ப காலத்தில் குழந்தை வளருது, அப்போ இங்கிலீஷில் மட்டுமே பேசுறீங்க ஆஃபீஸில் வீட்டில் எல்லாமே, அப்போ அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் பாடம் சொல்லி கொடுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, ஜெர்மன் நாட்டில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த யாருமே படிப்பது கிடையாது. இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் மீடியம் சொல்றாங்க இல்லையா, அது முதல்ல எதுக்குன்னு புரிஞ்சுக்குங்க. பல நாடுகளுக்கு அடிக்கடி வேலை மாறிக்கொண்டிருக்கிற சில கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், சில பெரிய தொழிலதிபர்கள் ஒரே மொழியில படிச்சா பல நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது ஸ்கூல் கிடைக்கலங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு. இதில் கொண்டு எப்ப சேர்த்துறீங்களோ அந்த குழந்தை நல்லாவே இருக்காது. ஜெர்மன் நாட்டில் ஒரு எவ்வளவு வயசா இருந்தாலும் இங்கிலீஷ் தெரியவில்லை என்பது அவர்களுக்கு அவமானமே கிடையாது. எனவேதான் அவர்கள் உலகில் பல்வேறு கம்பெனிகளுக்கு முதலாளியாக இருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தையை மீண்டும் சொல்கிறேன், வேலைக்கு அனுப்ப தயார் செய்யாதீர்கள், வேலை கொடுப்பதற்கு தயார் செய்யுங்கள். ஆங்கிலத்தில் கற்ற எல்லாருமே வேலைக்கு போகதால் ஆக்கி, தாய்மொழியில் கற்றவர்களுமே வேலை கொடுப்பதற்கு லாக்கி. கடைசியா ஒன்று சொல்லட்டா, கல்வித்துறை மினிஸ்டர் என்னைக்குமே படிச்சதே கிடையாது. சிம்பிள், தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து பள்ளிக்கூடத்துக்கும் யாருங்க இன்சார்ஜ், டீச்சர். டீச்சர் கேட்டா நான் இல்லைங்க, பிரின்சிபல். பிரின்சிபலை கேட்டா நான் இல்லைங்க, கரஸ்பாண்டன்ட். அவரை போய் கேட்டா எங்க எனக்கு தெரியாதுங்க, ஏற்கனவே வந்து கவர்மெண்ட்ல. கவர்மெண்ட்டை கேட்டா கல்வித்துறை கேட்டா கல்வித்துறை மினிஸ்டர். அவரை போய் கேட்டா ஹோம் மினிஸ்டர். அவரை போய் கேட்டா இரண்டாம் மிச்சர் கம்பெனி. அவரை போய் கேட்டா நீலிக்கண்ணீர். அவங்களாம் என்ன படிச்சிருக்காங்க, என்னங்க அநியாயமா இருக்கு? நீங்களாம் படிச்சுட்டே இருங்க, அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனை பண்ணுறது படிப்பெல்லாம் தேவையில்லைங்க, புரியணும், எமோஷனல் இருக்கணும், அவ்வளோதான். சரி, யாரெல்லாம் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்களோ 10 குழந்தை எனக்கு கூட்டுவாங்க, நான் கேள்வி கேட்குறேன். எந்த குழந்தையும் பதில் சொல்லாதுங்க, இங்கே பாருங்க, 100 கேள்வி கேட்பேன், எல்லாமே ஐக்யூ. ஐக்யூக்கு எல்லாமே பதில் சொல்லும். அதுக்கப்புறம் 10 ஈக்யூ கேட்பேன், எந்த குழந்தையும் பதில் சொல்லாது. ரெண்டு வித்தியாசம் சொல்லிட்டா, உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க, நான் கேள்வி கேட்பேன். இரண்டாம் பாணிபட்டு போர் எப்ப நடந்துச்சு டக்குன்னு சொல்லும். இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற நீ, கேக்குறேன், ஜப்பானின் தலைநகர் என்ன டக்குன்னு சொல்லும். இப்ப என்ன பண்ண போற நீ, புரிஞ்சுதுங்களா? 10 100 படிச்சாரு டக்குன்னு சொல்லும். WHO ஃபுல் ஃபார்ம் சொல்லு, சொல்லுங்க. இதெல்லாம் வாழ்றதுக்கு தேவையே இல்லைங்க. அப்புறம் ஒரு 10 கேள்வி கேட்ப பாருங்க. அப்பளம் எதில் தயாரிக்கிறார்கள்? எங்க அம்மா சுட்டு கொடுப்பாங்க, அதுக்கு மேல தெரியாது. இங்க இருக்கிற யாருக்குமே அப்பளம் என்ன பொருள்னு எனக்கு தெரிஞ்சு பாதி பேருக்கு தெரியாதுங்க. அதை விடுங்க, பச்சரிசிக்கும் புளுங்கரிசிக்கும் வித்தியாசம் என்ன கேட்டு பாரு குழந்தைகிட்ட. பச்சரிசியா, நான் வெள்ளையா தானே பாத்திருக்கேன், இது என்ன புதுசா அப்படின்னு தெரியாது.
புரிஞ்சுங்களா? ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவை இருக்கிற எதையுமே கற்றுக் கொடுக்காமல் கல்வி என்ற பெயரில் எவனோ ஒருத்தன் பிளான் பண்ணி நமது தலைமுறையை அழித்து வருகிறார்கள். இதிலிருந்து கல்வியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் பல வருட ஆராய்ச்சி செய்து சொந்தமா பானு ஹோம் எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒரு சிலபஸ் உருவாக்கியிருக்கேன். உடனே அப்பாடா சார், எப்ப சார் அட்மிஷன் கேட்காதீங்க, பில்டிங் எல்லாம் ஒண்ணும் இல்லை, இது வாய்தான், நம்மகிட்ட எல்லாமே வாய்தான், நான் ஒண்ணு பில்டிங் அட்மிஷன்லாம் கிடையாது. இப்ப நான் பேசும்போது ஒண்ணு புரியுதா? புரிஞ்சுக்குங்க, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது என்னோட வேலை. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி புரிய வச்சுட்டா போதுங்க, நீங்க மாறிடணும். அப்படி 17 சிலபஸ்ங்க, ஃபர்ஸ்ட் சிலபஸ் கர்ப்ப காலத்துக்கு முன்னால அப்பா அம்மா என்ன செய்யணும், சிலபஸ் ரெடி, இது ஃபர்ஸ்ட். கர்ப்ப காலத்தில் என்ன செய்யணும், டிவி பார்க்கவே கூடாது, ஹாஸ்பிட்டல் போகவே கூடாது, மருந்து மாத்திரை சாப்பிடவே கூடாது, சுகப்பிரசம் வீட்டிலேயே பத்துக்கணும், அது எப்படி பத்துக்கிறது? அடுத்தது, பொதுவா குழந்தை பிறந்தா தொப்புள் கொடி அறுப்பாங்க இல்லையா, அறுக்கவே கூடாது. இதுக்கு பேரு மருட்டி சுகப்பிரசவம் பேரு. இந்த டெக்னிக்கை நான் சொல்லி இன்டர்நேஷனல் லெவல்ல இது வரைக்கும் 500 மேற்பட்ட குழந்தைகள் ஹாஸ்பிட்டலுக்கே போகாம மருந்து மாத்திரையை சாப்பிடாம தொப்புள் கொடியை கட் பண்ணாமையே பெத்துக்கிட்டு சந்தோஷமா சௌக்கியமா இருக்கிறாங்க. மருட்டி சுகப்பிரசவம் போடுங்க, யூடியூப்ல வரும், லோட்டஸ் பர்த்னு போடுங்க, இதெல்லாம் மறைச்சிட்டாங்க நம்ம கிட்ட இருந்து. அடுத்தது, முதல் ஒரு வருடம் குழந்தை எப்படி வளர்க்கணும், தொட்டில் எந்த ஹைட்ல இருக்கணும், அம்மாவுடைய தொப்புள் இருந்து தளம் வரைக்கும் அளக்கணும், அந்த ஹைட்ல தொட்டில் போடுங்க, குழந்தை நல்லா நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கும். ஒரு அடி மேலே கீழே போனா அழுதுகிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா, அம்மாவோட வயித்துல 10 குழந்தை இருந்துச்சுல்ல, இது என்ன பண்ணுதாமா, பூமியில இருந்து அந்த ஹைட்ல செட் ஆயிருமா மைண்டு. அப்ப அந்த ஹைட்ல தான் தொட்டில் போடணுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க அம்மாவோட தொப்புள் இருந்து கீழே வரைக்கும் அளந்து ஒரு கட்டில் ஆர்டர் பண்ணி கரெக்டா அந்த ஹைட்டுக்கு வச்சு படுங்க, நிம்மதியா தூங்கிடுவீங்க. தொட்டில் ஸ்பிரிங்கு போட்டு இப்படி ஆட்டக்கூடாது, நல்லாவே இருக்காது குழந்தை, இப்படித்தான் ஆட்டணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்து கால் வீக்கம் வந்தால் எப்படி சரி பண்ணலாம், குழந்தைக்கு வாந்தி வந்தா என்ன பண்றது, அம்மா குழந்தை பிறந்தோன்னு என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் ரிசர்ச் பண்ணி அதுக்கான சிலபஸ் ரெடிங்க. இதெல்லாம் ரொம்ப எசென்சியல்ங்க, இது எந்த ஸ்கூல்ல கத்துக் கொடுக்கறது இல்லைங்க. அடுத்தது, 1 முதல் 5 வரை சொல்றாங்க இல்லையா, பிரைமரி ஸ்கூல் சிலபஸே ரெடி. திண்டுக்கல் பக்கத்துல செந்துறை அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, நம்ம வீட்டு மழலையர் பள்ளின்னு, 30 சின்ன சின்ன குழந்தைங்க படிக்குது. அங்க போய் பாருங்க, அந்த குழந்தைக்கு முன்னால எல்லா குழந்தையும் தோத்து போகணும், அப்படி சிலபஸ். அங்க இருக்கிற டீச்சர் யாருமே போர்டு சாக் பீஸ் எல்லாம் கிடையாது, அந்த டீச்சர் எப்பவுமே இங்க பாருங்க அந்த குழந்தையோட விளையாடிட்டே இருப்பாங்க, அந்த எஜுகேஷன் விளையாடிட்டே சொல்லி கொடுத்துருவாங்க, கதை சொல்லிட்டே இருப்பாங்க, வித்தியாசமான சிலபஸ்ங்க. அந்த டீச்சர் எப்பொழுதுமே மூக்கல ஏதாவது பந்து மாதிரி மாட்டிருப்பாங்க, இல்ல கோமல மேல தொப்பி போட்டிருப்பாங்க, டும் 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 வருவாங்க. அந்த புரிஞ்சுதா, அங்க இருக்க டீச்சர் யாருமே டீச்சர் மாதிரி இருக்க மாட்டாங்க, குழந்தை மாதிரி இருப்பாங்க. புரிந்து கொள்ளுங்கள், டீச்சர் குழந்தையாக மாறினால் குழந்தை டீச்சராக மாறும். சப்ஜெக்ட் நீங்க வரப்பா இருப்பீங்க, அவங்க குழந்தை ஒட்டார ஒட்டாது. நீங்க அங்க போய் பாருங்க, அந்த டீச்சரை பாருங்க, உங்களுக்கு அப்படியே உருகி ஊத்திடுவீங்க, சே இப்படியே கிளாஸ் நடத்தணுங்கிறதுங்க. சிலபஸ் ரெடிங்க, பிரைமரி சிலபஸ் ரெடி, ஃபுல் சிலபஸ் வச்சிருக்கிறோம். அடுத்தது, 5 முதல் 12 வரை சிலபஸ் ரெடி. தர்மபுரி பக்கத்துல நாகர்கூடல் அப்படிங்கிற ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, புவிதம் பேரு, அங்க போங்க. மீனாட்சி அம்மா ஒரு அம்மா, சொந்தமா சின்ன வயசுல இருந்து எஜுகேஷன் ரிசர்ச் பண்ணவங்க ஸ்கூல் நடத்துறாங்க. அங்கே 30 குழந்தை தான் படிக்குது, சின்ன சின்ன குழந்தை, மிரண்டுவீங்க, சொல்லிட்டா ஸ்கூல் சிலபஸ். அந்த குழந்தைகள் காலையில் 9:30 ஸ்கூலுக்கு வந்தா 1 மணி நேரம் விவசாயம் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்குள்ளேயே வராங்க, இதுதான் பள்ளி. ஆமா, விவசாயத்தையே சொல்லி கொடுக்கலையே, இதுக்கு பேர் எஜுகேஷனா? அப்புறம் பூவாக்கு என்ன பண்ணுவோம் ஃபியூச்சர்ல? இது பேசிக்ங்க, புரிஞ்சுக்குங்க. எதெல்லாம் தேவையில்லையோ எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குறாங்க. நமக்கு விதைகளை பார்க்க தெரியலீங்க, ஒரு செடியோட பேர் தெரியல, இன்னும் எஜுகேஷன். அங்க இருக்க குழந்தைய எந்த செடி கொடுங்க கேட்டா சொல்லும், அது ஹைபிரிட்னு சொல்லும், இது பாரம்பரியம் சொல்லும், எல்லா விதியும் தெரியும், எல்லா உறவும் தெரியும், எல்லா விவசாயம் தெரியுங்க. இதாங்க நான் பார்த்த கல்வி, அருமையான கல்விங்க. அங்க மாடு இருக்கு, எல்லா குழந்தையும் மேய்க்குது.
அங்க பால் கறக்குது, கோழி குடிக்குது, ஆடு மேய்க்குது, எல்லா குழந்தையும் சோப்பு தயாரிக்குது, எல்லா குழந்தையும் குன்ஃபு தெரியுது, கராத்தே தெரியுது, நடிக்க தெரியுது, பாட தெரியுது, ஆட தெரியுது, ஓட தெரியுது, ராட்டை வீடு கட்டுது, எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுதுங்க. நீங்க கேட்கலாம், இதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அப்ப கவர்மெண்ட் சிலபஸ் எப்பதான் சொல்லி கொடுப்பாங்கன்னு? அந்த ஸ்கூலும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் தான் ஸ்கூல் இருந்தாங்க, புரிஞ்சுதா? நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா இதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களே, அப்ப எப்பதான் படிப்பாங்க, எப்பதான் பரிச்சு எழுதுவாங்கன்னு? அந்த அம்மா சொல்றாங்க, எங்க குழந்தைகளுக்கு எல்லாம் கவர்மெண்ட் சிலபஸ் 10 நாள்ல முடிச்சிருவேங்கிறாங்க. அந்த அம்மா கவர்மெண்ட் சிலபஸ் உருப்படாது குழந்தைகளே, ஏதோ வேற வழி இல்லை, அதை நீங்க பரிச்சு பாஸ் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால பாஸ் பண்ற அளவுக்கு படிச்சா போதுன்னு 30 நாளில் கவர்மெண்ட் சிலபஸை கற்றுக் கொடுத்து பாஸ் பண்ண வைத்து விட்டு மற்ற நேரங்களில் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அங்கு உள்ள குழந்தைகள் தமிழை தமிழாக பேசுகிறது, ஆங்கிலத்தை ஆங்கிலமாக பேசுகிறது, ஹிந்தி இந்தியா பேசுதுங்க. ஒரு முறங்கு போயிட்டு வாங்க ஸ்கூல்லாம் எப்படி நடத்து அப்ப தெரியுங்க. இப்படி நிறைய விஷயங்க, தாய்மொழி கல்வியே சிறந்தது, அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, கல்வியை அழிக்கும் ஆங்கில மாயேன்னு ஒரு வீடியோ இருக்கு, அதை பாருங்க. இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தவே மாட்டீங்க, சும்மா கூட இருங்க வீட்டில், ஒன்றும் ஆகாது. புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளை உங்களது பிரதிபிம்பமாக இருக்க வேண்டும். இந்த கூகுள், விக்கிபீடியா, ஸ்கூலு இது வளர்த்திட்டு இருக்கு, உங்கள் குழந்தையே இல்லைங்க. இப்ப இருக்கிற எல்லா குழந்தையும் ஐநோ அப்படிங்குது, அதுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் ஐநோயும் சொல்லும். அப்பா மதிக்கிறதே இல்லைங்க, யாரையும் மதிக்கிறது இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு காசு கொடுத்து எல்லா குழந்தைகளும் பெற்றோர்களை ஏடிஎம் சென்டராக மட்டுமே பார்க்கிறது. ஃபோன் பண்ணா அம்மா எனக்கு 10,000 அனுப்பு, ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு அப்பாவும் நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டானா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. காசு தேவைப்படும் போது மட்டும் ஃபோன் பண்ணிட்டு அது வாட்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கு. சிலபஸும் தப்பு, நம்ம குழந்தை நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, என்னங்க எஜுகேஷன்? இப்படி ஒன்று ரெண்டு இல்லைங்க, கார்ட்டூன் சேனல் மூலமா எப்படி எல்லாம் ஆபத்து வருது அதை ஏன் பார்க்கக்கூடாதுன்னு 2 மணி நேரம் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கங்க. கார்ட்டூன் ஒரு சாபம், அதை கேளுங்க, உங்க குழந்தையை காட்டுங்க, அதுக்கு கார்ட்டூனே பார்க்காது. கார்ட்டூனால எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? கார்ட்டூன் பார்க்குற எந்த குழந்தையும் நல்லாவே இருக்காதுங்க. அதுக்கு ஒன்று சொல்லிட்டா, கார்ட்டூன்ல யார் வரா? ஹீமேன், ஹிட்மேன், சூப்பர்மேன், இவனுக்கு முதல்ல ஜட்டியே உள்ள போட மாட்டானுங்க, அதுவே மிஸ்டேக்கு. இந்த சூப்பர்மேன், ஹீமேன், ஹிட்மேன் இருக்கான் இல்லையா, இவனுக்கு கான்செப்ட் தெரியுமா உங்களுக்கு? ஒரு வில்ல இருப்பான், அந்த வில்ல ஒரு காரை உடைக்கிறதுக்காக வருவான். இந்த ஹீரோ அந்த ஒரு காரை காப்பாத்துறதுக்காக 40 பில்டிங்கும் 400 பஸ்ஸையும் உடைச்சிருவான். யோசிங்க, கார்ட்டூன் என்ற பெயரில் நீ ஒரு காரியம் செய்வதற்காக யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்பதை ஆள் மனதில் குழந்தைகளுக்கு பதிவு செய்து வைத்து விட்டார்கள். ரஜினி படம், இந்த விஜயகாந்த் படம் எல்லாம் பாருங்க, பழைய படம்லாம், ஒரு மார்க்கெட் இருக்கும், ஒரு வில்ல வருவான், ஏய் மாமூல் அப்படிமா, 10 ரூபா கொடுத்தா போயிருவான், நல்ல வேலை கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். ஹீரோ வந்து டக்குன்னு கையை பிடிச்சிட்டு டமால் டுமின் சண்டை போட்டு எல்லா கடையும் உடைச்சிட்டு போயிருவான், நஷ்டம் ஜாஸ்திங்க. யாருமே அதில் யோசிக்கிறதே கிடையாது, புரிஞ்சுக்குங்க. இந்த கார்ட்டூன் என்ன பண்ணுதுன்னா, உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யறதுக்காக யாரு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்பதை மட்டுமே குழந்தையின் ஆள் மனதில் பதிவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் எந்த குழந்தையும் அப்பா அம்மா சொல்ற யார் சொல்றது ஏன் கேட்கறதில்லைனா, அதுக்கு ஒரு கோல், அவ்வளவுதான், அது முடிக்கும். அந்த காலத்தில் நம்மெல்லாம் படம் பார்த்தோம், நாமெல்லாம் ஏந்திரி மாதிரி ரொம்ப நல்லவங்களா இருக்கிறோம், உண்மையிலே நம்மளா நல்லவனா தான் இருக்கிறோம். ஏன்னா நாம பார்த்த படம் எம்ஜிஆர் சிவாஜி படம், நல்லா கேவனிங்க, எம்ஜிஆர் சிவாஜி படம் யாரெல்லாம் பார்த்தீங்களோ நீங்க வேற குரூப். இந்த அஜித் விஜய் அந்த சூர்யா படம் யாரெல்லாம் பாக்குறீங்களோ நீங்க வேற குரூப். ரெண்டு கீதம் வித்தியாசம் தெரியுமா? நல்லா கேவனிங்க, எம்ஜிஆர் படத்துல எம்ஜிஆர் நல்ல காரியம் மட்டுமே செய்வார், நம்பியார் கெட்ட காரியம் மட்டுமே செய்வார். இப்படி திரும்ப திரும்ப பார்த்திருக்கிற நமக்கு இது நல்லது இது கெட்டது, இது நல்லது இது கெட்டது என்பது நமக்கு பதிவாகிவிட்டது. ஆனால் இப்ப இருக்கிற சூர்யா படத்துல, அஜித் படத்துல வில்லத்தனம் பண்றது அஜித் தான், நல்லது பண்றது அஜித் தான். சூர்யா சுடுவாரு, காசு கொடுத்தா அடிப்பாரு, கஞ்சா கடத்துவாரு, மலேசியால இருந்து சிடி வித்து, யோசிச்சு பாருங்க,
புரிஞ்சுதா? ரஜினி இருக்காரு, அவர் கார் எடுத்து நாலு பேர்த்த உடைப்பாரு, நான் தான்டா காப்பாடிட்டான் பாரு, எல்லாத்தையும் கொள்ளுவாரு. அப்போ எனக்கு பிடிச்ச ஒரு நடிகரை நீங்கள் கூட்டிட்டு போய் கெட்ட காரியம் செய்யற மாதிரி காமிச்சு எங்களது குழந்தைகளுக்கு நல்லது கெட்டதுக்கு வித்தியாசம் தெரியாத செய்து விட்டார்கள். இவருங்க நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேக்குறீங்கல்ல, உங்களுக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியும், சொன்னால் புரியும். நமது ஜெனரேஷனுக்கு முதல்ல அதுவே தெரியாது. அப்படின்னு சொல்றது யோசிச்சு பாருங்க, சினிமா படங்கள்லையும் கார்ட்டூன்லையும் இந்த டிவி சீரியல்லையும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கதைகள் இருப்பதால் தான் ஊரு கெட்டு போயிருக்கிறது. அப்போ அந்த படத்தை பார்க்கற ஒருத்தர் என்ன பண்றான், அவனுக்கு அது ஃபேஷனா இருக்கு, துப்பாக்கி சுட்டா ஃபேஷனா இருக்கு அவனுக்கு. ஏன்னா ரஜினி சொல்றாரு, ரஜினி கொலை பண்றாரு, சூர்யா கொலை பண்றாரு, எனக்கு சூர்யா பிடிச்சிருக்கு, அப்ப சரி நல்லது அவ்வளவுதான். புரிந்து கொள்ளுங்கள், இப்படி கண்ணை கட்டி குழந்தை படிக்கிறதுல புதுசா வந்திருக்கு இல்லையா, மிட் பிரைன் ஆக்டிவேஷன், அது கொஞ்சம் பார்த்து உஷாரா போங்க. எந்த குழந்தையாவது கண்ணை மூடி படிக்குதுன்னா கூட்டிட்டு வாங்க, நான் கண்ணை போத்துறேன், படிக்கவே மாட்டேங்குது. அந்த ஒரு கருப்பு கலர்ல பேடு போடுறாங்கல்ல, இந்த சின்ன கேப் இருக்குது, அந்த கேப்ல பார்த்தா குழந்தை படிக்குது. உண்மையிலே கண்ணை மூடி எந்த குழந்தையும் படிக்கிறது இல்ல. அப்படி எந்த குழந்தையாவது படித்தால் எங்களை கூட்டிட்டு வாங்க, நைட்டு ஃபுல்லா ஆஃப் பண்ணிடுவேன், இருட்டா இருக்கும், காட்டுவேன், படிக்க சொல்லுங்க பாக்கலாம், படிச்சா ஒத்துக்கிற. புரிந்து கொள்ளுங்கள், கண்ணை மூடி படிக்க சொல்லிக் கொள்கிறேன் என்று பல கம்பெனிகள் உரை ஏமாற்றி மேட்சிங் கற்றுக் கொடுத்து வருகிறது. உஷாராக இருங்கள். இப்படி கல்வியை ஒழுங்குபடுத்துவதற்காக 17 சிலபஸை யூடியூபில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இதற்கு பெயர் பானு ஹோம் எஜுகேஷன் சிஸ்டம். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த 17 சிலபஸ் இருக்கு, எல்லாமே புக் இருக்கு, புவிதம் எல்லாமே ஆடியோ வீடியோ புக் எல்லாம் இருக்கு, வேணுங்கிறவங்க நீங்க வாங்கிக்கலாம். இல்லையா, நான் எல்லாரும் வாங்குங்கன்னு சொல்லல, ஒன்று வாங்குங்க இல்லையா, பானு ஹோம் எஜுகேஷன் போடுங்க, 17 சிலபஸ் யூடியூப்ல ஃப்ரீயாகவே இருக்கு இல்லையா. பானு ஹோம் எஜுகேஷன் ஒரு நம்பர் இருக்கு, டீம் இருக்காங்க, ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அமிச்சிங்கன்னா இருக்கிற எல்லா லிங்கையும் வாட்ஸ்அப்பில் அமுச்சு வைப்பாங்க, எல்லாமே ஃப்ரீ. மெயில் அனுப்புனா எல்லா டாக்குமெண்ட்டும் ஃப்ரீயானு புரிஞ்சுக்குங்க. ஒன்று காசு கொடுத்து வாங்குறதுனா வாங்குங்க, இல்ல மெயில வாங்குங்க, இல்ல வாட்ஸ்அப்ல வாங்குங்க, இல்ல நீங்களே யூடியூப்ல பாருங்க, எதையாவது பண்ணுங்க. இது வரைக்கும் 17 சிலபஸ் ரெடி ஆயிருச்சு, இன்னும் மண்டைக்குள்ள நிறைய இருக்குது, நிறைய செல்போன்ல வச்சிருக்கிறேன், அது எனக்கு டைம் இல்லை, உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணி போடணும். புரிஞ்சுக்குங்க, தனி ஒரு ஆளா தான் எல்லா ரிசர்ச்சும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி 17 சிலபஸ்ங்க, இந்த 17 சிலபஸை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கல்வியை நாம எந்த இடத்துல சரி பண்ணுங்கிறது புரிஞ்சிடும். இங்க பாருங்க, அதுக்காக எல்லாரும் ஸ்கூல் விட்டு வெளியே வாங்கன்னு சொல்ல, ஒவ்வொரு டீச்சரும் இனிமேல் வேற மாதிரி பாடம் நடத்துங்க, ஒவ்வொரு ஹெட்மாஸ்டரும் சிஸ்டத்தை மாத்துங்க, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் மாறுங்க. புரிஞ்சுக்குங்க, எல்லா ஸ்கூலையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்து புது ஸ்கூல் ஆரம்பிக்க சொல்ல, இருக்கும் பள்ளிகளை ஒழுங்கு செய்யுங்கள். உங்களுக்கு புரிஞ்சா நீங்க வேற வழி இல்லை, ஒழுங்கு செஞ்சுதான் ஆவீங்க. இந்த 17 சிலபஸை படிச்சுட்டு எந்த டீச்சராவது ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அங்க பாடம் நடத்தவே பிடிக்காது, ஏன்னா அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அங்க இருக்க முடியாது, எதை பார்த்தாலும் ஷோ இவ்வளவு மோசமா இருக்கேன்னு புரிஞ்சிடும். நீங்க வேற வழி இல்லாம மாற்றுவதற்கு ஆரம்பித்து விடுவீர்கள். எனவே கல்வியை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம், அதை உடனே செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். எனவே 17 சிலபஸை முடியுங்க, கல்வி சம்பந்தப்பட்ட புதுமையான கருத்துக்கள் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைங்க, எனக்கு நல்லதுன்னு படிச்சுன்னா உங்க பேரை சொல்லி நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நமக்கெல்லாம் இங்க பாருங்க, நான் யூடியூப்ல இதுவரைக்கும் 500 பேர்த்த ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் வித்தவுட் எனி கமிஷன் எக்ஸ்பெக்டேஷன். ஏன் தெரியுமா, நான் ஒருத்தனையும் நல்ல காரியம் பண்ண முடியாது, ஊரில் யாரெல்லாம் நல்ல காரியம் பண்றாங்களோ அவங்களை டெவலப் பண்ணாவே ஊர் நல்ல மாதிரி. இந்த காரியத்தை யாருமே செய்யறது கிடையாது, எல்லாருமே தான் தான் டெவலப் ஆகணும் எப்போ நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் நாலேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. உங்களுக்கு யாரெல்லாம் நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அட்லீஸ்ட் தூக்கி விடுங்களேன், அது கூட யாருமே செய்யறது இல்லைங்க. ஒரு அக்குப்பஞ்சு டாக்டர்கிட்ட போயிட்டு இதே தெருவில் வேற யாராவது அக்குப்பஞ்சு டாக்டர் இருக்கான்னு கேளுங்களேன், அவருக்கு நல்லா தெரியும் 7 பேர் இருக்காங்கன்னு, தெரியலே அப்படிம்பாரு. இதவே சொல்ல வக்கில்லையே, யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன விஷயத்தை ஓப்பனாக சொல்வதற்கு உங்களுக்கு முடியாத பொழுது நீங்கள் ஏன் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? நிறைய மாற்ற வேண்டியதற்கு. புரிந்து கொள்ளுங்கள், அறிவால் மட்டுமே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். போராட்டம் எனக்கு பிடிக்காதது, அராஜகம் எனக்கு பிடிக்காதது, அறிவால் நூதன முறையில்
அறிவால் தெளிவது மட்டுமே நமக்கு பிடித்தது, அது மட்டும்தான் சாத்தியம். எனவே அறிவால் தெளிவோம், கண்டிப்பாக இந்த உலகத்தை மாற்ற முடியும். கணவனும் மனைவியும் நிம்மதியாக ஒன்றாக அன்பாக அந்யோன்யமாக வாழ வேண்டும் என்றால் ஐந்து விஷயத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும். குணம், சமுதாயம், தாம்பத்தியம், வாழ்க்கை லட்சியம், அழகு. ஒவ்வொன்றா ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க, குணத்தை பத்தி பேசுறேன். ஆண்களுக்கு பிடிச்சது வேற, பெண்களுக்கு பிடிச்சது வேற. இதை முதல்ல சரி பண்ணாவே எல்லாம் சரியாயிரும். முதல்ல ஆண்களுக்கு என்ன பிடிக்கணும் இருக்கா தெரியுமா? இது ஆண்களுக்கே தெரியாது, அப்புறம் எப்படி பெண்களுக்கு தெரியும்? சரி, பெண்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? பெண்களுக்கே தெரியாது, அப்புறம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொன்றா சொல்றேன், ஆச்சரியமா இருக்கும். இது புரியாம தான் அடிச்சுக்கிட்டோமா? ஒரு ஆம்பளுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? மரியாதை, வீரம், புகழ், தன்னம்பிக்கை, தைரியம், இதெல்லாம் ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, பிடிக்கும் தான் சொன்னேன், இருக்கும்னு சொல்லலை. அடுத்தது, இந்த நான் சொன்ன அஞ்சு விஷயம் இருக்கு இல்லையா, இது பெண்களுக்கு இம்பார்ட்டண்டே இல்லாத விஷயம், இதை கண்டுக்கவே மாட்டாங்க, அதனால ஆண்களுக்கு பிடிக்காது அவங்கள. ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அழகு, காதல், கம்பேஷன், கருணை, நேசம், பாசம், பாதுகாப்பு, செக்யூரிட்டி, அன்பு, இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் ஆண்களுக்கு என்னன்னே தெரியாதது, புரிஞ்சுக்குங்க. ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்குமோ, எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களோ ஆண்கள் கொடுப்பதில்லை, தெரியவில்லை. ஒரு ஆணுக்கு எது பிடிக்குமோ எது வேணுமோ ஒரு பெண் கொடுப்பதில்லை. இதுதான் சண்டைக்கு அடிப்படை காரணம். ஒவ்வொன்றா சொல்றேன், ஒரு ஆம்பளுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? மரியாதை. எந்த இடத்தில் மரியாதையாக இருக்கிறார்களோ அங்கு பிடிக்குங்க, எங்க மரியாதை இல்லையோ அதுக்கப்புறம் பிடிக்காது. உண்மையிலுங்க, ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்தா அவரு நல்லா இருப்பாரு, எங்க மரியாதை இல்லையோ போறக்கே பிடிக்காதுங்க. அதனாலதான் எந்த ஹஸ்பண்டுக்கு வீட்டுக்கு போறக்கே பிடிக்க மாட்டேங்குது. மரியாதை ரொம்ப முக்கியம். உடனே பெண்கள் எல்லாம், மரியாதையா? ஓ, அப்ப வந்து குட் மார்னிங் ஹஸ்பண்ட், குட் ஆஃப்டர்நூன் ஹஸ்பண்ட். அது இல்ல, எங்க நான் சொல்றது பிசிக்கல் மரியாதை இல்ல, எமோஷனல் மரியாதை. நான் பேசுறது எல்லாமே எமோஷனல் சம்பந்தப்பட்டதுங்க, பிசிக்கல் கிடையாது. மரியாதை என்ன தெரியுமா? என் மனைவி என்னை மதிக்கிறாள்னு அவர் நம்புறோம், அவ்வளவுதான். நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், அவருக்கு அந்த நம்பிக்கை வேணும், என்ன மதிக்கிறா அப்படி உணர்வு உற்பத்தி பண்ணணும், அவ்வளவுதான். இதை செஞ்சு பாருங்களேன், அந்த ஹஸ்பண்டுக்கு அவ்வளவு பிடிக்குங்க. புரியலையா? சரி, கொஞ்சம் உதாரணம் சொல்றேன், அப்போ அது புரிஞ்சுக்குங்க. நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கீங்க, 50,000 ரூபாய் சம்பளம், ஒரு முதலாளி இருக்கிறாரு, மோசமான ஆள், லூசு, கிறுக்கு, கண்டபடி உளருவாரு. அவரை என்னைக்காவது மரியாதை எல்லாம் பேசியிருக்கீங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது, நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறீங்க, 50,000 ரூபாய் சம்பளம், உங்க முதலாளி என்னதான் கிறுக்குத்தனமா லூசுத்தனமா பிசினஸ் தப்பா பண்ணி எது செஞ்சாலும் என்னைக்காவது, யோ அறிவு இருக்க உனக்கு கேட்டிருப்போமா? ஆனா புருஷன்கிட்ட கேட்போம், அதான் எங்களுக்கு பிடிக்கல. ஒரு ஆண் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, எது நடந்தாலும் ஒரு மரியாதையோட பேசணுங்க. இதுதாங்க ஆண் சைக்காலஜி. இது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா அவரு கூட நீங்க வாழலாம். இது புரியாம திடீர்னு அந்த மரியாதை எல்லாம் பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அன்பு வராதுங்க. மரியாதை ஒரு ஆணுக்கு ரொம்ப முக்கியம். பல பெண்கள், பல மனைவிகள் ஹஸ்பண்டுக்கு மரியாதையா கொடுக்கறது இல்லை, அதனாலதான் அவருக்கு உங்களை பிடிக்க மாட்டேங்குது. புரிந்து கொள்ளுங்கள், மரியாதையோடு பேசுவது எப்படி என்பதை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் புருஷன் உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பாருங்க. இது ஆண்களின் தத்துவம். உதாரணமா, ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ரூம்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க ஹால்ல. மனைவியுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க, கணவன் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, மனைவி ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த மனைவியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஏய், வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுல என் பொண்ணுக்கு பர்த்டே, நீ அவசியம் வரணும்னு. எந்த மனைவியாவது ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது, அப்படியா, நான் கண்டிப்பா வர்றேன்னு சொன்னாவே அவருக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். அவர் மூஞ்சி பேப்பர் தான் படிச்சுட்டு இருக்கும், மனசு எப்படி நினைக்கும்? ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறேன், கேட்குறாளாவோ,
புரிஞ்சுங்களா? இதுதான் மரியாதை. அதுக்காக அவர்கிட்ட நீங்க அடிமைன்னு இல்லை, அவர் எதிர்பார்க்கறத கொடுத்தீங்கன்னா நீங்க சுதந்திரமா இருக்கலாம். நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்களே, அந்த ஹஸ்பண்டுக்கு அவ்வளவு பிடிக்குங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசும்பொழுது, ஒரு ஞாயிற்றுக்கிழமையா பர்த்டேவா, எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க, சும்மா நான் சொல்ற மாதிரி விட்டு போடுங்களேன். அவருக்கு அவ்வளவு குழுகுலுன்னு இருக்கும், எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. அப்புறமா எங்க ஹஸ்பண்டு கிட்ட கேட்டுட்டு விட்டார்னா வரேன், சும்மா விடுங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு என்ன வருவாத, என்ன வருவாத, போயிட்டு வாமாம் பாரு. எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நாங்கள் உங்களை தாங்குவோம். நீங்க கொடுக்கலன்னா எங்களுக்கு கோபம் வந்து என்ன பண்றோம், ஆப்போசிட்டா பேசுறோம், சண்டை வருது. ஒரு ஆணுக்கு தேவை மரியாதை. எங்க வாயில கூட கேட்க வேண்டாங்க, உங்களுடைய அங்க அசைவுகள் கண்கள் மூலியமாக மரியாதை கொடுக்கலாங்க. எப்படி தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கீங்கல்ல, வர ஞாயிற்றுக்கிழமையா பர்த்டேவா, எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. சொல்லி முடிச்சுட்டு அவரை நேசா திரும்பி பார்க்கணும். அவரு அவ்வளவுதான். நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது எங்கிட்ட பர்மிஷன் கேட்கறா அப்படின்னு புரிய வைக்கணும். அவர் பண்ணுவாரு அப்படின் பாரு, அவ்வளவுதான். பாருங்க, ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்ல நீங்க மரியாதை கொடுத்து பர்மிஷன் வாங்கிடலாங்க. ஒரு மனைவிக்கு ஹஸ்பண்டுக்கு எப்படி மரியாதை கொடுத்து அவரை கைக்குள்ள போட்டுக்கிறதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க பொழைச்சிக்குவீங்க, இல்ல முடிஞ்சீங்க. ஏன் தெரியுமா? மரியாதை கொடுக்காத மனைவியை விட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள் கணவர்கள். புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க. ஆம்பளைக்கு தேவை மரியாதை. அது எப்ப கிடைக்கலையோ, நீங்க எவ்வளவு அழகியா இருந்தாலும் எவ்வளவு அழகா, அதெல்லாம் மதிக்க மாட்டாங்க. மரியாதை தாங்க முக்கியம் ஆம்பளைக்கு. எந்த மனைவிக்கு கணவனுக்கு மரியாதை கொடுப்பதை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் நன்றாக வாழலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஆண்களுக்கு பிடிச்சது திறமை இருக்குதோ இல்லையோ பிடிக்கும். உங்க கணவனை திறமசாலி திறமசாலின்னு பாராட்டுங்களே, அப்படியே பறந்து அப்படியே அப்படியே பட்டாச்சி பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து என்ன வேணா பண்ணி கொடுப்பாரு. ஆனா அவர் திறமையை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுனீங்கன்னா பிடிக்காதுங்க உங்களை. உதாரணத்துக்கு, ஒரு கணவர் பிசினஸ் தப்பா பண்ணி வீட்டில் உட்காந்துருக்காரு, 10 லட்சம் நஷ்டமாயிருச்சு. எந்த மனைவியாவது திட்டினீங்கன்னா உங்களை எனக்கு பிடிக்காதுங்க. எங்க வேணும் பண்ணுவோம், எது நடந்து போச்சு, உட்கார்ந்துருக்கோம், என்னங்க லூசு லூசு லூசு, கிறுக்கு கிறுக்கு கிறுக்கு, பிசினஸ் பண்ண தெரில, ஒன்றும் தெரில, 10 லட்சம் போச்சு. திட்டினீங்கன்னா எங்களுக்கு உங்களை பிடிக்காதுங்க. புரிஞ்சுக்குங்க, எந்த பொண்டாட்டியும் புருஷனை திட்டாதீங்க. நாங்கள் ஏற்கனவே திட்டு வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரோம், இங்கேயும் அதே வாங்குறதுக்கு நாங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கணும். எங்களுக்கு தேவை ஒரு பாதுகா, ஒரு அப்ரிசியேஷன். அப்போ அவர் உண்மையிலேயே லூசு கிறுக்குத்தனமா பிசினஸ் பண்ணி நஷ்டப்பட்டாலும் ஒரு மனைவியுடைய வேலை என்னன்னா சப்போர்ட் பண்ணணும். விடுங்க, நீங்க புத்திசாலி தாங்க, அவர் பாப்பாரு அப்படின்னு, பாட்டர் ஏன் மாத்திட்டாருங்க அப்படின்னு அவர் மனசு சந்தோஷப்படுறக்கு 4 வாரத்தை பேசி பாருங்களேன். அப்புறம் தாங்க எந்திரிச்சு போய் வேற பிசினஸ் பண்றக்கே பிடிக்குங்க. திட்டிட்டீங்கன்னா உட்காந்துருவாங்க, ஆமா என்ன மரியாதை, ஒரு பிரயோஜனம் இல்லை, பிசினஸ் பண்றக்கே பிடிக்காதுங்க. பல வீட்டுல ஹஸ்பண்ட் ஏதோ சம்பாதிக்கிறது இல்ல, முதலே திட்டிடுவீங்களா, அதுக்கப்புறம் சம்பாரிச்சு இப்ப மரியாதை வாங்கி என்ன பிரயோஜனம்னு விட்டுருவாங்க. அதை என்னைக்கே விட்டு கொடுக்க கூடாதுங்க. எனவே கணவனின் திறமையை அவமானப்படுத்தி பேசுற ஒரு மனைவியை கணவனுக்கு பிடிக்காது. இங்க பாருங்க, ஒன்னு பாராட்டுங்க, இல்ல சும்மா இருங்க, அவமானப்படுத்தாதீங்க. இதே எங்க ரூல்ஸ். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு கார்ல போறாங்க, ஒரு கல்யாண மண்டபத்துக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு. கார் போயிட்டே இருக்கு, மனைவிக்கு நல்லா ரூட்டு தெரியும், எங்க எங்க வண்டி திருப்புங்க, லெப்ட் திருப்புங்க, ஒரே ரோடுங்க, நேரா மண்டபம் ரூட் கரெக்டா சொல்றாங்க. இந்த ஹஸ்பண்ட் இருமா, உனக்கு ரூட் தெரியாது ஒண்ணும் தெரியாது. இவர் என்ன பண்றாரு, செல்ஃபோன் எடுத்து கூகுள் மேப் போடுறாரு, அது சுத்துது, இங்க எங்கயோ போயிட்டு வருது. 1/2 hour டிலே ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. எந்த பொண்டாட்டியாவது லூசு லூசு கிறுக்கு, திரும்ப சொன்னா நேரா ஒரே ரோடு வராம கூகுள் போட்டு சுத்துறையே, நான் சொன்னா கேட்க மாட்டேன்னு திட்டினீங்கன்னா ஹலோ எங்களுக்கு பிடிக்காது, நாங்க அப்படிதான் தப்பு தப்பா ஓட்டுவோம், நீங்க பேசாம இருக்கோம். நாங்க திறமை இல்லாம செஞ்சாலும் ஒன்னு பாராட்டுங்க, இல்ல பேசாம இருங்க, அவமானப்படுத்தி பேசாதீங்க. இதுதான் ஆண்களின் குணம் இல்லீங்க. இதெல்லாம் திட்டாம விடக்கூடாதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணியில திட்டுங்க, டைரக்டா திட்டாதீங்க. கார்ல இருந்து இறங்கிட்டு ஏங்க உங்களுக்கு மட்டும் எப்படிங்க நிறைய ஷார்ட்கட் எல்லாம் தெரியுது அப்படின்னு போயிருங்க. நீங்க திட்டேன்னு கூட தெரியாம அதெல்லாம் அப்படிதாமா தெரியாது எங்களுக்கு எல்லாம், அது நூதனமா பேசணும், அவ்வளவுதான். யோசிக்கல, டைம் இருக்காது ஆண்களுக்கு. புரிஞ்சுக்குங்க, திறமையை
பாராட்டி பேசினா கணவனுக்கு பிடிக்கும், அவமானப்படுத்தி பேசினா பிடிக்காது. இந்த பாயிண்ட். அடுத்தது பெண்களுக்கு, ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அழகு, பியூட்டி. ஒவ்வொரு கணவனும் மனைவியின் அழகை அடிக்கடி வர்ணிக்கணும். வா, இந்த ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு, வா ஏஞ்சல், பா தேவதை மாதிரி இருக்கு, அந்த அந்த இதை வர்ணிச்சுட்டே இருக்கணும். எந்த புருஷனும் வர்ணிக்கிறது இல்லையா, அதான் சண்டை. புரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு கணவனும் மனைவியின் அழகை வர்ணிக்கிறதே இல்லைங்க, ஒரு பாராட்டுறது இல்லைங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க உங்க வீட்டுக்கு? மோண்டா பேண்டா கழுவி விட்டுட்டு பாத்திரமெல்லாம் துவைச்சிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு சமையல் பண்ணிட்டு இதுக்கு ஒன்று வரல வீட்டுக்கு, அவனுக்கு ஒரு வேணுமா இல்லையா? அது நீ அது ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியின் அழகை அடிக்கடி ரசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ட்ரெஸ்ஸை பார்த்து இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கு, இந்த ட்ரெஸ் அங்கே வாங்கினதானே காஞ்சிபுரத்தில் 7 வருஷம் முன்னால் அப்படின்னு ஞாபகம், ஐ இது அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்குன்னு அவ்வளோ சந்தோஷமா அவங்களை பிடிக்குவங்களா? 7 வருஷம் போட்டுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு புதுசான்னு கேட்டீங்கன்னா, யோ கண்ணை போய் எங்கேயோ வைக்கிறது போயா அப்படிம்பாங்க. புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு பெண்ணும் தன்னை அழகை ரசிக்கிற ஒரு ஆம்பளை பிடிக்குங்க, அது கணவனாக இருக்க வேண்டும். நோட் திஸ் பாயிண்ட். நீங்க ஆசிர் ரசிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபீல் தீந்து போயிருமா? சந்தோஷமா இருப்பாங்க. ரசிக்கிறதே இல்லையா, அந்த அழகை வர்ணிக்கிறது இல்லையா, அந்த கடுப்பு தாங்க. இவங்களும் டெய்லி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க, இதுக்கு பாக்குறதே இல்லையே. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பத்திரம் நின்றுட்டு இது பார்த்து சொல்ல, ஏய் ஏய் சப்பாத்தி எப்ப பண்ற, போ தின்னுப்பா தின்னுட்டுப்பா. ஒருத்தி வந்து நிக்கிற மூஞ்சி கண்ணையும் பாருன்னு செமத்துட்டு திட்டிட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ள வெளியே சொல்ல மாட்டாங்க. புரிந்து கொள்ளுங்கள், மனைவி போடுற ஒவ்வொரு கம்மல், மூக்குத்தி, அந்த வலையிலெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். இது இங்கே வாங்கினது, அது அங்கே வாங்கினது, இது நல்லா இல்லை சொல்லி பாருங்களேன். அவங்களுக்கு அதை விட ஒரு சந்தோஷம் இல்லைங்க. நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தாலும் நகை வாங்கி கொடுத்தாலும் அதெல்லாம் வேறுங்க. அந்த அதெல்லாம் பேசி பாருங்களேன், அவங்களுக்கு பிடிக்குங்க. இது எந்த கணவனும் பண்ணுறது இல்லையா, அதாங்க கடுப்பு, அதாங்க சண்டை. அடுத்தது காதல். ஒவ்வொரு பெண்ணும் தன்னை எவனாவது கிரேஷியா லவ் பண்ண மாட்டானான்னு சின்ன வயசுல இருந்து ஏங்கிட்டு இருப்பாங்க, அதை கணவன் தீர்த்து வைக்கணும். இது தீர்த்து வைக்கிறதே இல்லையா, அதை செம கடுப்புல இருக்காங்க. ஒவ்வொரு கணவனும் மனைவியை காதலித்து போதுங்க போங்க அப்படின்னு சொல்லணும். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எப்படி போதுன்னு சொல்றது? எங்க ஒரு பெண் தன்னை காதலிக்கணுங்க, அன்கண்டிஷனல் லவ். அதை செஞ்சிட ஒரு அந்த ஹஸ்பண்டை பிடிக்குங்க, செய்யறது எப்படிங்க பிடிக்கும், சண்டை தானே வரும். சரி, ஆண்களுக்கு லவ் பண்ண தெரியல, நான் சொல்லி கொடுக்குறேன் என்ன பண்றது. லவ் பண்றது எப்படின்னா, இதுங்க கிளாஸ் எடுக்கிறது, சரி வேற வழியில் கிளாஸ் எடுத்து ஆகணும் கட்டாயத்துக்கு வந்தாச்சு, ஓகேங்க. லவ் அப்படின்னா உலகத்திலேயே சிறந்த காதல் என்ன தெரியுமா? ஒரு அம்மா தன் குழந்தை மேல் வைத்திருப்பதே உலகத்துல த பெஸ்ட் காதல். அதை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் யாருமே இல்லைங்க. ஒரு அம்மா எப்படி தெரியுமா குழந்தையை லவ் பண்ணுவாங்க, எப்படி குழந்தை இருக்கோ அப்படியே ஏற்றுக்குவாங்க, மாற்ற ட்ரை பண்ண மாட்டாங்க, இவங்க தான் மாறுவாங்க. புரிஞ்சுக்கங்க, இதாங்க காதல். காதல்னா மாற்றுவதற்கு ட்ரை பண்ணுறது இல்லை, இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வதே சிறந்த காதல். புரியுற மாதிரி சொல்லிட்டா? அம்மா காதல் எப்படின்னு சொல்கிறேன். ஒரு அம்மா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கள் வேலைக்கு போகிற அம்மா அவசரம் பண்ணிட்டு இருக்காங்க, கணவனையும் வேலைக்கு அனுப்பணும், குழந்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், இவங்களும் வேலைக்கு போகணும், காலைல எப்படி இருக்கும், டைட்டா இருக்குமா? சமையல் பண்ணி கொண்டு வந்து டேபிள்ல வைக்கிறாங்க, குழந்தை ஓடி வந்து டேபிளை தட்டி விட்டுருது, சமையல்ல கொட்டி போச்சு. எவ்வளவு கோவம் ஒரு அம்மாவுக்கு! அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய ஒரே அட்டி, நாய் எரும மாடு டமால் அறிவில் உனக்கு என்ன திட்டு, என்ன அடி தெரியுமா இருக்கும், செமடி இருக்குங்க. அந்த குழந்தை அது போய் உட்கார்ந்துருக்குங்க, மூணு பக்கத்தில் அவனை வெட்டி போடுற அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் போய் வேற சமையல் பண்ணி அதெல்லாம் தொடச்சி விட்டு கழுவி விட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி வந்து அந்த குழந்தைய கூப்பிடுவாங்க, ஏய் இங்க வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வா ட்ரெஸ் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போன்னு கூப்பிடுறாங்களா? அந்த குழந்தை என்ன பண்ணும் தெரியுமா? புரிந்து கொள்ளுங்கள், தான் செய்த தவறை மறந்து விட்டு அடித்ததை பெரிய தவறாக பேசிக்கொண்டு உட்கார்ந்துருக்கும், வரமாட்டப்போ இன்னும் அடிச்சு இல்லை அப்படிங்கும். இதாங்க தப்பு பண்ணுச்சு. புரிஞ்சுக்குங்க, தப்பு பண்ண குழந்தை தன் செஞ்ச தப்ப மறந்துட்டு அது கொடுத்த சின்ன தண்டனை இருக்கு இல்லையா, அதை பெருசா பேசும், பேசிட்டு உட்கார்ந்துருக்கும். எந்த அம்மாவாவது பெரிய டெக்னிக்கல் அம்மாவா இருந்துட்டு, நீதானே சாம்பாரை தட்டி விட்டாய்,
குற்றம் உன் மீது தான் அப்படின்னு சும்மா நின்றுருக்காங்களா, இல்லை இறங்கி போய் சாரி சொல்லும் தங்கம் தானே நீ சாம்பார் தட்டி விட்டுட்டியா அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சுடா சொல்லக்குட்டிய அப்படின்னு அந்த கையை வாங்கி இவங்க நாலாடி அடிச்சுக்கிட்டு சாரி கேட்டுட்டு அந்த குழந்தைய கொஞ்சம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்களா. இதுதான் காதல். புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன். பிறர் செய்த தவறுக்கு நாம் சாரி கேட்குவதே காதல். ஒரு அப்பாட்ட ஒரு பையன் போய் கேட்டானாமா, அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு. அவர் மேலே கீழே பார்த்துட்டு நீ இதுக்கு சரிப்பட மாட்டா அப்படின்னாராமா, நீ சரிப்பட மாட்டேன்னு. அப்பா கல்யாணி வைப்பா, டே சொன்னா கேளுறா வேண்டாடா உனக்கு ஒத்து வராதரா, அப்பா கல்யாணி வைப்பா. சரி ஒரு சாரி கேளு. நான் ஏப்பா சாரி கேட்கணும். அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பா, டே முடியாதுரா, டே ஒரே ஒரு சாரி கேளுறா, சாரி எல்லாம் கேட்க முடியாதுப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ணேன், டே சாரி கேள்றா. அப்பா செய்யா தப்புக்கு சாரி கேட்க முடியாதுப்பா, டே சாரி கேள்றா. அப்பா வெக்கமான ரோசா சூடு சொர்ணம் இல்லாம சாரி கேட்க முடியாதுப்பா, டே சாரி கேள்றா. அப்பா என்னப்பா ரீசன், டே சாரி கேள்றா. அப்பா நான் தப்பே பண்ணலப்பா, டே சாரி கேள்றா. அந்த பையன் கடைசியா ஐ எம் சாரிப்பான்னு கேட்டானாமா. அப்ப அவங்க அப்பா சொன்னாராமா, இப்பொழுது நீ கல்யாணத்துக்கு தயாராகிவிட்டாய். மனைவி செய்த தவறுக்காக சாரி கேட்கும் கணவனால் மட்டுமே இந்த உலகத்தில் கல்யாணம் பண்ண முடியும், இல்லைன்னா தயவுசெய்து பண்ணிக்காதீங்க. ஸோ அதுக்கு தான் முதல்ல உதாரணம் சொன்னேன், ஒவ்வொரு பெண்ணும் குழந்தை மாதிரி, நீங்கள் அவங்கள ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஒரு குழந்தையை எப்படி டீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டீல் பண்ணுங்களேன். அவங்க சொன்ன மாதிரி கேட்பாங்க. ஆணுக்கு ஒரு குழந்தையை வளர்த்த தெரியலனாவே பொண்டாட்டியை வளர்த்தரலன்னு அர்த்தம். ஒரு குழந்தையை தனியாக ஒரு வீட்டில் 5 வயது குழந்தையை 1 வருடம் தனியாக குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வளர்த்திட்டீங்கன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு தயார். சேம் டெக்னிக் அப்ளை பண்ணும், அவ்வளோதான். ஏங்க நான் ஒன்றும் சும்மா பேசலைங்க, எவ்வளவோ அடி வாங்கி தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் இது ஒன்றும் ப்ராக்டிக்கல் தான் எல்லாமே, எதுவுமே தியரிட்டிக்கல்லாம் கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, காதலில் ஈகோ கிடையாது. ஈகோ இருந்தா காதல் கிடையாது. பல ஆண்கள் மனைவியை ஏன் காதலிப்பதில்லை என்றால் போய் கேட்டு பாருங்க, எனக்கு லவ் இருந்துச்சு இப்ப இல்லை. ஏன், 7 வருஷம் முன்னால என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், யோ அது 7 வருஷம் ஆச்சு போய் லவ் பண்ணுப்பா. எங்க அம்மா பார்த்து என்ன கேள்வி தெரியுமா, அது 10 வருஷம் ஆச்சுப்பா. எந்த அம்மாவாவது ஒரு குழந்தைய பார்த்து நீ 7 வருஷம் முன்னால் யூரின் போகும்பொழுது என் சாப்பாட்டில் விழுந்து விட்டதுன்னு சண்டை போட்டாருக்காங்க. குழந்தை செய்கிற தவறை உடனே மன்னித்து விட்டு அடுத்து நடக்கிறது யோசிக்கிறதான் அம்மாவின் குணம். இப்படித்தான் ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை ஒரு குழந்தையாக பாருங்களேன், எல்லாமே கிளியர் ஆயிருங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, யாரும் புரியல. ஒரு மனைவி என்னதான் சண்டை போட்டு டைவர்ஸ் ஆகி 10 வருஷம் ஆனாலும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்களேன், நேராக வீட்டுக்கு போய் ஐம் சாரிமான்னு சொல்லுங்க, கூட வந்துடுவாங்கங்க. அவங்க அவ்வளவுதாங்க, யாருமே அதை இறங்கி பேசுறது இல்லையா. ஒரு பெண்ணுக்கு பிடிக்கிறது இல்லைங்க, புரிஞ்சுக்குங்க. கணவன்கிறது கெத்தெல்லாம் கிடையாது, அது வெளியே கதவுக்கு மேலே கதவுக்கு வெளியே பிஸ்னஸில் எல்லாம் பார்த்துக்கலாம். புருஷன் கொண்டாட்டிங்கிறது அது வேற ஒரு உறவுங்க. அதில் வந்து இந்த ஈகோ இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் லவ். பொதுவாக யாருக்குமே காதல் என்றால் என்னவென்று தெரியவில்லாதனால தாங்க ப்ராப்ளம். எனவே ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை முதல் மகளாக நினைத்து நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்குள் சண்டை வராது, அன்பு மட்டும்தான் வரும். அவங்கள பொண்டாட்டியாக பார்க்காதீங்க, முதல் குழந்தை பெண் குழந்தை. எப்படி என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் அதை எப்படி டீல் பண்ணுவீங்க, சரி விடு அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாழ்வீங்க, மாத்த ட்ரை பண்ண மாட்டீங்கல்ல. இதே போல் ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை முதல் குழந்தையாக பாவித்து வாழ்க்கை நடத்தினால் இதற்கு பெயர் தான் காதல். எனவே புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனைவியும் என் ஹஸ்பண்டு ஈகோ இல்லாமல் காதலிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எந்த ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சோ அந்த மனைவி அந்த ஹஸ்பண்டு மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார்கள். எனவே ஒவ்வொரு கணவனும் காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று, சொந்தமாக புத்தி இருக்கணும், இல்லை பிட்டடிக்கணும். சொந்த புத்தி இல்லை, சுய புத்தி இல்லை, சொல் புத்தி இல்லை, என்னங்க பண்ணுறது. ஏங்க விஜய் ஏன் தெரியுமா எல்லாத்துக்கும் பிடிக்குது, நடிகர் விஜய வெக்கம் ஆனா ரூசா சூடு சொரணம் இல்லாமல் பின்னாலே சுற்றிட்டு இருப்பார், அதான் பிடிக்குது. ஈகோ கிடையாதுங்க. ஸோ இங்கே பாருங்க, எப்படியாவது கற்றுக்குங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, புக்கு படிங்க. இதுக்கெல்லாம் நிறைய புக் இருக்குது, கோர்ஸ் எல்லாம் இருக்குது, போயிட்டு வாங்க, இதை கற்றுக்குங்க, லவ் பண்ணுங்க.
நானும் அப்படிதாங்க நிறைய பாதிச்சேங்க. லவ் பண்ண தெரியாம வாழ்க்கையில ரொம்ப பாதிச்சு அடிபட்டு அவமானப்பட்டு சின்னாலப்பட்டு சிக்கல் பட்டு அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. ஏங்க இப்ப எனக்கு நிறைய தெரிஞ்சு போச்சுங்க, நிறைய ஆயிடுச்சு, ஓவர் ஆயிடுச்சு. டெக்னிக் எல்லாம் ஒரு 5 டெக்னிக் இருக்குது, நான் வேணா 2 சொல்லி கொடுக்குறேன், பாவம் பொழைச்சு போங்க. உங்க மனைவிக்கு போன் பண்றீங்கல்ல, வழக்கமா போன் பண்ணும்போது போன் பண்ணி வச்சிருவீங்கல்ல, இப்ப நான் சொல்றேன் செஞ்சு பாருங்க, லவ் ஸ்டார்ட் ஆகும். இனிமேல் எப்பெல்லாம் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறீங்களோ எல்லா ஃபோனும் பேசி கடைசியாக முடிச்சுட்டு கடைசியாக வைக்கிறதுக்கு முன்னால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. சரிம்மா, ஓகேம்மா, சரிம்மா, 8 மணிக்கு வந்துடுறம்மா, சரிம்மா, ஓகேம்மா, ஒரு நிமிஷம், ஐ லவ் யூ, அவ்வளோதான். 4 மணி நேரம் தாங்கும் அந்த பக்கம், நீங்கள் 4 நேரம் ஆஃபீஸில் இருக்கலாம். இது சொல்கிறக்கு என்னப்போ சொல்கிறது இல்லையே. உங்கள் மனைவி பவுர் அடிக்கும் போது பக்கத்தில் போயிட்டு ஏய் ஒன்று சொல்லுட்டா, ஏங்க சீக்கிரம் சொல்லுங்க, மேக்கப் போடும்போது என்னங்க வந்துட்டு, பவுர் அடிக்கும் போது பக்கத்தில் போயிட்டு ஒரு சின்ன லைன் தான், ஒரு பௌர்ணமியே பவுர் அடிக்குதே, 7 நாளைக்கு தாங்கும், 7 நாளைக்கு தாங்கும், காஃபி வரும், பால் வரும், சாப்பாடு வரும். சொன்ன என்னப்போ உங்களுக்கெல்லாம் டெய்லி வீட்டுக்குள்ளே டக்கால்ட்டி வேலை பண்ணிகிட்டே சுற்றிட்டே இருக்கணும். இது ஒரு கவிதை, பிட் அடிச்சுட்டு சொல்லுங்க, தெரியும் பிட் அடிச்சதுன்னு சிரிப்பாங்க பாவம்னு. So love is the secret of our energy. யாருக்குமே லவ் பண்ண தெரியலீங்க, ஏங்க நாங்கள் ஒன்று வச்சுக்கிட்டு வஞ்சனை எல்லாம் பண்ணல, தெரியலீங்க. ஸோ லவ் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். லவ்ங்கிறது பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லைங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டு, ஒரு லவ், அவ்வளோதான். எனவே காதல்ங்கிறது ரொம்ப கணவன் மனைவி உறவில் ரொம்ப அவசியங்க. அதை ஒரு அதை டெய்லி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அடுத்தது இங்கே பாருங்க, ஆண்களுக்கு பிடிச்சது வீரம். ஆண்களின் வீரத்தை அவமானப்படுத்தி பேசுனீங்கன்னா எங்களுக்கு பிடிக்காது, ஒன்றும் பாராட்டணும், பேசாமல் இருக்கணும். உதாரணத்துக்கு நைட்டு 9 மணி கதவை திறக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்டு வெளியே நிற்கிறாரு, சட்டையெல்லாம் ஒரே ரத்தம், பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு, எங்கேயோ நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்குது. அதை பார்த்தோன்னா ஐயோ 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 ஐயோ, ஏங்க தனியாக போய் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என் தம்பியை கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லைங்க அப்படின்னு அழுதிங்கன்னா எங்களுக்கு அடி வாங்கும் போது கூட வலிச்சிருக்காது, உங்க தொம்பி கூட்டிட்டு போ, தொம்பி கூட்டி, புரிஞ்சுதுங்களா? அவரது வீரத்தை அவமானப்படுத்தி பேசினா பிடிக்காது, ஒன்னு பாராட்டணும், இல்ல பேசாம இருக்கணும். ஏங்க அடி வாங்கிட்டு வந்த புருஷனை பார்த்து எப்படி பாராட்டுறதுன்னு கேட்டா அதுக்கும் வஞ்ச புகழ்ச்சி அணி வச்சிருக்கிறோம். அடி வாங்கிட்டு வந்த புருஷனை பார்த்து சிரிக்கணும், அவர் யோசிப்பார் இவன் ஏன் இப்ப சிரிக்கிறா அப்படின்னு. சிரிச்சு முடிச்சுட்டு ஏங்க அடி கொடுத்த உங்களுக்கே இப்படி இருக்குன்னா அடி வாங்கினா உயிரோட இருப்பாங்க, சொல்லி பாருங்களே. இன்னும் என்ன நம்புற, ஐயோ நீ ரொம்ப நல்ல, உங்களை தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்க. ஒரே விஷயம்தான், புரிஞ்சுக்குங்க, விஷயத்தை எப்படி வேணாலும் மாத்தலாம், இதை சண்டையாவும் பிடிக்கலாம், இதை லவ்வாகவும் மாத்தலாம், அது புரிஞ்சிருந்தா போதுங்க. அடுத்தது ஒரு பெண்ணுக்கு தேவை அக்கறை, கேரிங். ஒவ்வொரு ஆணையும் பெண்கள் பாதுகாக்கிறார், சாரி பெண்கள் வந்து அக்கறையோடு கவனிக்கிறார்கள். அது யாரு பெண்கள், மனைவி மட்டும் பெண் இல்லைங்க, அம்மாவும் பெண் தான், பாட்டியும் பெண் தான், அண்ணியும் பெண் தான், சித்தியும் பெண் தான். ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை இருந்தா இருக்கிற எல்லா பெண்களும் அந்த ஆணுக்கு உதவி செய்யறாங்களா? இப்ப என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அப்ப அண்ணி இருக்கிறாங்க, அண்ணி டீ போர்டு போட்டு தராங்களா இல்லையா, அவங்க ஏன் போடணும்? ஒரு பாட்டி இருக்காங்க, இது கழுவி விட்டு கழுவி விடுறாங்களா இல்லையா? இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களை ஆண்கள் வேலை வாங்குறமா, அதை பண்ணு இதை பண்ணுன்னு அவங்க எதுக்குத்தான் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. இது யாரும் கண்டுக்கிறதே இல்லைங்க, அவங்க அக்கறையோடு வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கறதுனால தானே நாம் வெளியே சுற்றிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு அக்கறைக்கு ஈக்குவலாக பண்ணுமா இல்லையா? இதை செய்யாத புருஷனை பிடிக்காதுங்க. உதாரணத்துக்கு ஆண்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போச்சு, பெண்கள் உதவி செய்கிறாங்களா? டீ வச்சு கொடுக்கறது, சுடுதண்ணி வச்சு கொடுக்கறது, பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறது, டிவி ஆஃப் பண்ணுறது, இதெல்லாம் அக்கறையோடு கவனிக்கிறாங்களா இல்லையா? அப்போ ஆண்கள் உடம்பு சரியில்லாம படுக்கும்போது பெண்கள் கவனிக்கிறாங்களா? பெண்கள் பொதுவாக அக்கறை தேவையே இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படும், அதுலேயும் இந்த ஆண்கள் கொடுக்கலன்னா அந்த புருஷன் முடிஞ்சார், அந்த பெண்ணுக்கு அக்கறை இல்லாமல் போயிருங்க. சே இவ்வளோ வருஷமாக வடிச்சு கொட்டி எனக்கு ஒரு அக்கறைக்கு தேவைப்படுது, இவர் கொடுக்கலையேங்கும் போது அந்த அன்பு போயிருங்க. உதாரணத்துக்கு ஒரு மனைவி காய்ச்சல படுத்திருக்காங்க, அப்போ ஒவ்வொரு ஆண் என்ன பண்ணணும், நீ வந்து 50 வருஷமா 30 வருஷமா இவ்வளோ வேலையை செஞ்சியே, இன்னைக்கு ஒரு நாள் படுத்திருக்கேன்னு உதவி செஞ்சா தானே அந்த பெண்ணுக்கு பிடிக்கும்,
வேலை செய்யறதுக்கு. அப்ப ஹெல்ப் பண்ணலன்னா எவ்வளவு கடுப்பா இருக்கும். இதாங்க அக்கறை. இங்க பாருங்க, மனைவி உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் பொழுது மட்டும் கவனிச்சிருங்க, அந்த பெண்ணுக்கு உங்களை அவ்வளவு பிடிக்குங்க. இந்த ஆம்பளைங்க அவங்க வாட்டுக்கு படுத்திருப்பாங்க உடம்பு சரியில்லாம, இது வாட்டுக்கு பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு குளிச்சுட்டு வந்து நின்று பேக் எடுத்துட்டு, ஏமா எங்கம்மா படுத்திருக்க, உடம்பு சரியில்லையா, டிஃபன் ஒன்றும் பண்ணலையில்ல, வேண்டாம் வேண்டாம் பண்ண வேண்டாம், நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி தெரியுமா இருக்கும், யோ உன் சாப்பாட்டை பற்றி எங்கிட்ட சொல்றியே, நான் சாப்பிட்டேனான்னு கேட்டேயான்னு செம கடுப்பாக இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஆணும் பேசும் பொழுது அதில் அவர்கள் மீது லவ் இருக்குதா இல்லையாங்கிறது உங்கள் வார்த்தைகள் காட்டி கொடுத்து விடும். அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, பாவம்னு விட்டு வச்சிருப்பாங்க. புரிஞ்சுக்குங்க, எங்கிட்ட யாராவது வந்து 10 நிமிஷம் பேசினா போதும் என் மேல் அன்பு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க எல்லாம் சொல்ல வேண்டாம், ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆள் மனதை எங்களுக்கு புரிய வைக்கும். பெண்கள் எப்பவுமே இன்டியூஷனோட இருப்பாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, கணவர் மனைவி ஃபோன் பண்ணி இருமா நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆஃபீஸில் ஒயின் ஷாப்னு கண்டுபிடிக்கலாம், அந்த வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள்லாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், பெண்களுக்கு இன்ட்யூஷன் இருக்குது. உங்கள் முகம், உங்கள் நடவடிக்கை, உங்கள் ஸ்டெப்பு, உங்களுடைய அந்த பாவனை வச்சே இது என்ன பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பாவம்னு விட்டு வச்சுருப்பாங்க. அப்போது அந்த மனைவி உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் பொழுது நீங்கள் பேசுகிற டைலாகே அவங்க மேலே அன்பு இல்லைன்னு காட்டி கொடுக்குங்க. நான் ஆஃபீஸு போகிறேன், டிஃபன் பண்ணலையா, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், இதில் எங்கேயாவது அவங்க வராங்களா, எப்படி பேசியிருக்கணும், ஏமா நீ காலையில் என்னம்மா சாப்பிட்ற, எங்க உங்களுக்கு அதை விடுமா அப்படின்ட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தரணுமா இல்லையா. புரிஞ்சுங்களா, ஒவ்வொரு கணவனும் பேசும் பொழுது அதுக்குள்ள உங்க மனைவி இருக்கிறாங்கிறத பாருங்க. அது இல்லாமே பேசும் பொழுது அந்த அன்பு இல்லாமல் போயிருங்க அவங்கள்ட்ட. அப்ப என்ன பண்ணணும், கணவர் கடையில் போய் 4 இட்லி வாங்கிட்டு பக்கத்தில் வச்சு, ஏமா நீ சாப்பிடுமா, நீ சமையல்லாம் ஒன்றும் பண்ணாத, உடம்பு சரியில்லை இப்போ போய் வச்சுட்டு நீ பாத்திரமெல்லாம் அப்புறம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க பாருங்க என்னமோ பேசுங்க, என்னமோ பண்ணுங்க. வீட்டு விட்டு வெளியே போகும்பொழுது என் கணவர் என் மீது அன்பாக அக்கறையாக இருக்கார் என்பதை நிரூபிச்சு விட்டு செல்லுங்கள். அவ்வளோதாங்க, என்னமோ பண்ணுங்க. அடுத்தது பாதுகாப்பு. இங்க பாருங்க, ஒரு ஆம்பளைக்கு பாதுகாப்பு பெண்கள் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு ஆண்கள். உதாரணத்துக்கு இவருங்க, பாதுகாப்புனா பிசிக்கல் பாதுகாப்பு இல்ல, மாடி சொல்றேன், எமோஷனல் பாதுகாப்பு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா, ஃபீலிங். நான் பேசுறது எல்லாமே ஃபீலிங்க. ஒரு ஆணுக்கு ஆபத்து வந்தால் இப்ப என் பொண்டாட்டி இருந்தா காப்பாத்துவான் நினைக்கல மாட்டாங்க, அவரே காப்பாத்திக்குவாரு. ஒரு பெண்ணுக்கு ஆபத்து வரும் பொழுது கல்யாணத்துக்கு முன்னால அப்பா அம்மா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புவாங்க. ஆள் கூட தேவையில்லை, ஒரு ஆள் இல்லையே அப்படி கவலைப்படுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட், கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் பொண்ணு பையன், இது வந்து எதிர்பார்க்குங்க. ஆபத்து காலத்துல உதவி செஞ்சா அவங்களுக்கு பிடிக்குங்க, இது சைக்காலஜி. அந்த சைக்காலஜி விட்டு கொடுத்தீங்கன்னா ஹஸ்பண்டை பிடிக்காதுங்க. உதாரணத்துக்கு சென்னையில ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீட்டில் தனியா திடீர்னு பாம்பு வந்துருச்சு, இப்படி சிச்சுவேஷன். அதே மாதிரி சென்னையில ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, திடீர்னு பாம்பு வந்துருச்சு, யாருமே இல்லை, எந்த புருஷனாவது இப்ப மட்டும் என் பொண்டாட்டி இருந்துருந்தா என்னை காப்பாத்திருப்பா அப்படின்னு நினைப்போம். ஆம்பளை என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு ஓடுவோம், இல்ல கத்துவோம், இல்ல குச்சி வச்சு அடிப்போம். சில ஆண்கள் யாராவது ஆண்கள் இல்லையா அப்படின்னு கூப்பிடுவோம், இது ஆண்களின் இயல்பு. ஒரு பெண் தனியா இருக்கிறாங்க, அப்போ ஒரு பாம்பு வந்துருச்சு, யாருக்கா தெரியுமா என்ன பண்ணுவாங்கன்னு, உண்மையிலே சொல்றேங்க, உலகத்தில் யாருக்குமே தெரியாது சைக்காலஜி, அவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கேங்க. பாம்பை பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் வருதில்ல, வந்த உடனே உடனே எந்திரிச்சு ஓட மாட்டாங்க, குச்சி வச்சு அடிக்க மாட்டாங்க, கத்த மாட்டாங்க, இப்பொழுது என் கணவர் கூட இல்லை என்று ஏங்குவார்கள். இதான் சைக்காலஜி. செல்போன் மட்டும் இருந்துச்சுன்னா எடுத்து போன் பண்ணுவாங்க, ஹஸ்பண்டு செங்கல்பட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு, பாம்பு இருக்கிறது சென்னையில, அது நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபோன் பண்ணி ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அது போகும் செங்கல்பட்டுக்கு. அவர் எடுத்து சொல்லுமா, எங்கள் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கும்போது பாம்பு வந்துருச்சுங்க அப்படிம்பாங்க. நான் கேட்குறேன், பாம்பு இருக்கிறது இங்கே, அவர் இருக்கிறது செங்கல்பட்டில், இப்போ என்ன பண்ண போகிறாரு, இல்லை கூடவே இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த பெண் ஏந்திரியமாக ஃபோன் பண்ணுறாங்க, நல்லா கவனிங்க, எந்த மனைவியாவது ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி
பாம்பு வந்திருக்குன்னு சொன்ன உடனே கணவர் பெரிய புத்திசாலி மாதிரி, அப்படியா, எந்திரிச்சு ஓடு, குச்சி வச்சு அடி, கத்து, ஏண்டி இது கூட தெரியல லூசு அப்படின்னு திட்டினீங்கன்னா நாம தான் லூசு. ஏங்க ஒரு ஒரு பெண்ணுக்கு தெரியாதா எந்திரிச்சு ஓடணும் குச்சி வச்சு அடிக்கணும்? ஏன் ஃபோன் பண்றாங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு மனைவி ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனையை சொன்னா ஐடியா கேட்கறதுக்கு இல்ல, உங்க ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பாக்கறக்கு. புரிஞ்சுக்குங்க, எந்த பொண்டாட்டியும் ஹஸ்பண்ட் ஐடியா கேட்டதே இல்லை, எந்த பொண்டாட்டியும் தா புருஷனை புத்திசாலி நினைச்சா தானே. ஒரு மனைவி ஒரு ஹஸ்பண்டுகிட்ட ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்கன்னா ஐடியா கேட்கறக்கு இல்லை, உன் மூஞ்சி எப்படி மாறுதுன்னு பார்க்கறக்கு, வேற ஒன்றுமே இல்லை, ஃபீலிங்ஸ் எப்படி வருது அதை பார்க்கறக்கு தான். உடனே ஃபோன் பண்ண உடனே புத்திசாலி மாதிரி பேசிட்டு இருக்காதுங்க, எந்திரிச்சு ஓடு குச்சி வச்சு அடின்னு. ஏன் பொண்டாட்டி ஒருவேளை எனக்கு ஃபோன் பண்ணாலும் எப்படி தெரியுமா பிஹேவ் பண்ணுவேன், நான் டெக்னிக்கலா எந்திரிச்சு ஓடு குச்சி சொல்ல மாட்டேன், நான் ஃபீல் பண்ணுவேன், ஐயோ பாவே உரமலமா, ஐயோ குடையிலேயே குடையிலேயே இப்போ செலவு பண்ணி வந்துட்டு, ஐயோ அவ்வளோதா, என் மனைவி ஃபோனை கட் பண்ணிட்டு கையிலேயே பாம்பாடிப்பேன், ஒரே ஆட்டி பாம்பு செத்தே போயிடும், யாருக்கிட்ட என் புருஷன் லவ் பண்ணுறது தெரியுமாப்பா அப்படிப்பா. அதை விட்டுட்டு டெக்னிக்கலா குச்சி வச்சடி எந்திரிச்சு ஓடு லூஸ் இது கூட தெரியாதா சொல்லி பாருங்களேன். நீங்க செங்கல்பட்டுல வேலையை பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு பாம்பு என்ன வந்து கடி, நான் இருந்து என்ன பண்ண போறேன், இதுக்கு ஏதாவது புரியுதா? புரிந்து கொள்ளுங்கள், மனைவி இடம் டெக்னிக்கல்லாம் அப்ளை பண்ணாதீங்க, ஒன்லி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா. ஒரு குழந்தைகிட்ட போய் என்னங்க டெக்னிக் ஹேண்டில் பண்ணுவீங்க, அழுகிற குழந்தைய எதையாவது பண்ணுவீங்களா இல்லையா, இது டெக்னிக் பண்ணுவீங்களா ஃபீலிங் பண்ணுவீங்களா? முதல்ல புரிஞ்சுக்கங்க, ஃபீலிங்னா என்னன்னு தெரியாதவங்களோட வாழ்றது தான் உலகம் ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேத்துக்குமே ஃபீலிங்கே இல்லைன்னா அடி தடி சண்டை ரத்தம் தான். யாராவது ஒருத்தருக்கு ஃபீலிங் இருந்து இல்லைன்னா யாருக்கு ஃபீலிங் இருக்கோ அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. இந்த ஃபீலிங் இல்லாததுக்கு நல்லா சந்தோஷமா இருக்குங்க. ரெண்டு பேத்துக்கும் அந்த ஃபீலிங் இருந்தா அதுதான் காதல். ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒரு பெண் எதிர்பார்க்கறது பிசிக்கல் பாதுகாப்பு இல்லை, என்ன எனக்கு ஒரு ஆபத்துனா அவர் வந்து காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ஃபீல் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்க, எந்த மனைவிக்கு ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வந்தா எங்க நீங்க வந்தாதாங்க எனக்கு பாதுகாப்பா இருக்கு நினைக்கிறாங்களோ நல்லபடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். சில வீட்டில் எங்க நீங்க போனாதாங்க நிம்மதியா இருக்குங்க நினைச்சா சரியில்லைன்னு அர்த்தம். இப்படி என்னை விட்டீங்கன்னா நாலு நாள் பேசுவேன், நாலு நாள் பேசுவேன், அவ்வளோ சப்ஜெக்ட் வச்சிருக்கிறேன், நூதனமாக நுணுக்கமாக நிறைய வச்சிருக்கிறேங்க, அவ்வளவு வாழ்க்கையில் அடிபட்டு நான் சொந்தமாக எல்லாமே கற்றுக்கிட்டதுங்க. புரிஞ்சுக்குங்க, கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, ஆண்களின் இயல்பு வேற, பெண்களின் இயல்பு வேற. இப்போ நான் சொல்லும்போது கொஞ்சம் புரிஞ்சுதா இல்லையா, இப்படி எல்லா இயல்பும் புரியிருக்கு, ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வேணுங்க. அதை முழுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா இனிமேல் அந்த ஃபீலிங் புரிஞ்சிடும், அப்போ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு போயிடும், அப்போ சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். கடைசியாக சொல்கிறேன், ஒரு போட்டை நமக்கு ஒழுங்காக ஓட்டத் தெரியவில்லை என்பதற்காக போட்டு மேல் குறை சொல்லி வேறு போட்டு மாற்றினா அந்த போட்டும் ஓடாது. பிரச்சனை போட் இல்லை, நமக்கு ஒழுங்காக ஓட்ட தெரியல. ஆசையை பாரு, நம்ம டெக்னிக்கில் அதே போட்டு தான், போட்டு மாற்ற ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண மாட்டோம். ஆசையை பாரு, அதே போட்டு டெக்னிக் மட்டும்தான் வேற, இந்த போட்டவே ஓட்ட தெரியலையாமா அப்புறம். ஸோ புரிந்து கொள்ளுங்கள், ஒரு செல்ஃபோன் வாங்கும் பொழுது எனக்கு யூசர் மேனுவல் கொடுத்தார்கள், லேப்டாப் வாங்கும்போது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது ஒரு புக்கை கொடுத்தார்கள், லேப்டாப் வாங்கும் போது கொடுத்தார்கள், வாஷிங் மிஷின் வாங்கும் போது கொடுத்தார்கள், பொண்டாட்டி வாங்கும் போது கொடுக்கவில்லையே, ஹஸ்பண்ட் வாங்கும் போது கொடுக்கவில்லையே. ஏங்க எல்லாத்துக்கும் யூசர் மேனுவல் கொடுக்குறீங்களே, எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு ஒண்ணுமே சொல்லி கொடுக்காம வாழுங்க. எங்க வாழ்றது? கணவன் மனைவி உறவில் எப்பேற்பட்ட சண்டை வந்தாலும் நான் அதற்காக அவமானப்பட மாட்டேன், அசிங்கப்பட மாட்டேன், வேற யாருடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதற்காக நான் திட்ட மாட்டேன். ஏனென்றால் யாருக்குமே ஒண்ணுமே தெரியலை. தில்லாருங்க, ஏன் தெரியுமா? ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கல, காலேஜ்லையும் சொல்லிக் கொடுக்கல, யாருமே சொல்லிக் கொடுக்கலீங்க. யாருமே சொல்லிக் கொடுக்காத விஷயத்த திடீர்னு ஒன்னா வாழ சொல்லி சண்டை போட்டோன்னு ஒழுங்காறு ஒழுங்காறு எனக்கு தெரியலங்க. என்ன பண்ண சொல்றீங்க? தெரியல, கத்துக்கிறக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. எனவே
விரைவாக நாம் ஒரு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். காதல் முக்தி என்ற அந்த ஒரு கோர்ஸை யார் முடிக்கிறார்களோ அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து விட வேண்டும். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் கல்யாணமே பண்ணணும். மலேசியா நாட்டில் கோர்ஸ் இருக்குங்க. மலேசியா நாட்டில் கல்யாணத்துக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை முடித்து சர்டிஃபிகேட் வாங்கினாதான் நீங்கள் ரெஜிஸ்டரே பண்ண முடியும். அதுக்கு ஒரு கோர்ஸ் கவர்மெண்ட்டே நடத்திட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து கவர்மெண்ட் விடக்கூடாது, தப்பு தப்பு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம ப்ரைவேட்டாக ஆரம்பிக்கணும். ஸோ புரிந்து கொள்ளுங்கள், இதுவரைக்கும் நான் பேசினது குணம், ஏற்கனவே பேசினது தாம்பத்தியம், மூணாவது வாழ்க்கை லட்சியம். இங்க பாருங்க, மனைவியின் வாழ்க்கை லட்சியத்தை கணவன் ஏன் எதுக்கென்று கேட்காமல் அப்படியே ஒத்துக்கொண்டால்தான் அந்த கணவனை மனைவிக்கு பிடிக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? கணவனின் வாழ்க்கை லட்சியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ற ஒரு மனைவியைத்தான் கணவனுக்கு பிடிக்கும். இது என்ன தெரியுமா? ஒரு மனைவியிட்ட ஹஸ்பண்ட் கேட்கிறாரு, ஏய் இன்னைக்கு உனக்கு பர்த்டே, என்ன வேணும்னு கேளு. விடுங்க, ஏதாவது வாங்கி கொடுங்க. கேளுமா நீ அப்படின்னு சொன்னவன்ன எந்த மனைவியாவது சரி கேட்கிறாரே நம்பி இருக்கிற ஆசைய ஏங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, ஒரு பெரிய பங்களா வீடு வாங்கி ஒரு ஹெலிகாப்டர் நிறுத்தணும். சொன்ன உடனே லூசு இருக்கு அப்படின்னு சிரிச்சிங்கன்னா உங்களை ஜென்மத்துக்கு பிடிக்காது. மனைவியின் ஆசையை சொல்லும் பொழுது அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும், எவ்வளவு நடக்காத நடக்கிற விஷயமா இருந்தாலும், ஒவ்வொரு கணவனும் அதை அவமானப்படுத்தாம கிண்டல் பண்ணாம முடியாதுன்னு சொல்லாம அவ்வளவு தானமா சரிமா சொல்லி பாருங்களே, அந்த மனைவிக்கு உங்களை பிடிக்கும். ஹலோ, நோட் திஸ் பாயிண்ட். நீங்க ஒண்ணு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுங்கன்னு சொல்ல, சரின்னு முதல்ல சொல்லுங்க. சரின்னே சொல்லாத ஒருத்தர் எப்படி வாங்கி தர முடியும்? எல்லா கணவனும் இவர் இருக்கிற ஆசைய இவர் சம்பாரிச்சு சாதிச்சிருவாரு. மனைவியின் ஆசையை சொன்னா சிரிச்ச உடனே அந்த மனைவிக்கு பிடிக்கிறது இல்லைங்க. எங்க நமது ஆசை வேற, மனைவியோட ஆசை வேற. ஒரு மனைவிக்கு ஒரு ஆசை இருக்கும், என் தம்பிக்கு ஒரு பிசினஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் முடியாது அப்படின்னீங்கன்னா உன் கூட எங்க வாழணும்? அந்த மனைவிக்கு அத்த ஆசைனா அது என்ன ஏதுன்னு கேட்காம அதை நிறைவேற்றி கொடுக்க சொல்லுங்க. முதல்ல சரின்னு சொல்லுங்க. சாரி காமா பாதா நீசான் இருக்கிற ஏழு ஸ்வரங்கள்ல மூணு ஸ்வரம் தெரிஞ்சாவே போது நீங்க பொழைச்சுக்கலாம். சா ரி மா. புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனைவியும் எது சொன்னாலும் முதல்ல சரிமான்னு சொல்லுங்க. சொல்லிட்டு அதுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா அவங்க ஏத்துக்குவாங்க. நீங்க சரின்னு சொல்லாம முயற்சியும் பண்ணாம அவமானப்படுத்துற ஒரு கணவனை மனைவிக்கு பிடிப்பதில்லை. அது என்னமா இருந்துட்டு போகுது? என்ன சொல்றாங்க? ஏங்க யூஎஸ் சிட்டிசன் ஆகணும். ஓகே சொல்லுங்களேன், முதல்ல வாய் திறந்து அவங்க உங்களுக்கு பிடிக்குங்க. உங்களை இல்லை காட்டு சொன்னாங்க இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அடுத்த மாசம் சம்பளம் வாங்கிட்டு வரீங்க இல்லையா, ஏமா சம்பள கவர்ல 20,000 இருக்குதுமா, என் சம்பளம் 20,000 தான், ஹெலிகாப்டர் போய் கேட்ட தரமாட்டேன்ட்டாங்கம்மா சொல்லுங்களேன். அவங்க சந்தோஷமா இருக்கும். என்ன தெரியுமா சந்தோஷம்? ஐய் என்னோட ஆசையை ஞாபகம் வச்சிருக்கு அப்படின்னு. டிவியில ஒரு ஹெலிகாப்டர் காட்டுறாங்க, ஒரு வீடு மேல வந்து நிக்குது. ஏய் ஓடி ஓடினு கூப்பிட்டு, ஏய் நீ கேட்டேல அதே மாதிரி வீடு வாங்கி நான் கூடி சீக்கிரம் வாங்கி தரப்போ சொல்லுங்களேன். அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? மனைவியின் ஒவ்வொரு ஆசையையும் முதல் ஏற்றுக்கொள்ளுங்கள், சரின்னு சொல்லுங்க, அதுக்காக பேசுங்க, உழைங்க. கிடைக்குது கிடைக்காது ரெண்டாவது விஷயம். இந்த மாதிரி வாழ்க்கை லட்சியத்தை ஏற்றுக்கொள்ற தம்பதியைத்தான் தம்பதிகளுக்கு பிடிக்கிறது. இதே மாதிரிதான் கணவனுக்கும், ஹஸ்பண்ட் சொல்ற ஒவ்வொரு ஆசையும் மனைவி உடனே அவமானப்படுத்தாம அசிங்கப்படுத்தாம அப்படிங்களாங்க. சரிங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் அதை பார்த்துக்கலாம். பல ஹஸ்பண்டு எனக்கு என்ன தெரியுமா ஆசை சொல்லுவாரு, இது சிரிச்சா முடிஞ்சு போச்சு, உங்களை பிடிக்காது. மூணு, நாலாவது சமுதாயம். அது என்ன சமுதாயம்? சவுதி அரேபியாவில் போனீங்கன்னு வச்சுங்களேன், சவுதி அரேபியாவில் போனீங்கன்னா ஒரு கணவன் ஒரே வீட்டில் நாலு மனைவிகளை கல்யாணம் செய்து ஒன்றாக வாழலாம். இங்கே வாழ முடியுமா? பிரான்ஸ் ஜெர்மன் போனீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு கெட் டுகெதர் லிவிங் டுகெதர். ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரும்பொழுது ஒரு பாய் ஃப்ரெண்டு வரும்,
புதுசா இருக்கும். அந்த அம்மா யார் யார் ரீவா பார்க்கில் மீட் பண்ணமா பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு உள்ள வந்துருவாங்க ரூம்குள்ள. எந்த அம்மாவாவது ஹேய் ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா நீ அப்படிதானே பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க கலாச்சாரம் வேற, தமிழ்நாட்டில் வேற, புரிஞ்சுங்களா? நாலாவது பாயிண்ட், இருக்கும் சமுதாயத்தில், நீங்க எந்த சமுதாயத்தில் எந்த நாட்டில் எந்த குரூப்பில் இருக்கிறீங்களோ அதுக்கு ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கட்டுப்படுற மாதிரி வாழணும். இது நாலாவது. அஞ்சாவது அழகு. உடனே அழகுன்னு சொன்ன உடனே அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி, சினிமா ஹீரோயின் மாதிரி அப்படியே செவச்சவன்னு அப்படியெல்லாம் சொல்ல வரல. நான் சொல்ற அழகு வேறீங்க. எங்களை எல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க பிடிக்கும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அழகு. புரிந்து கொள்ளுங்கள், அழகுங்கிறது உருவத்திலேயோ வடிவத்திலேயோ நிறத்திலேயோ இல்லை. ஒருவரை ஒருவர் எவ்வளவு நேரம் தொடர்ந்து பார்க்கிறோமோ நமக்கு பிடிக்கும். கணவனும் மனைவியும் ரொம்ப நேரம் எதிர்த்தா மூஞ்சியை பார்த்துக்கிறதே இல்லையா, அதான் பிடிக்கிறது இல்லை. ஒன்று பண்ணுங்க, சென்னையில் ட்ரெயின் ஏறுங்க, காசிக்கு போங்க, ரெண்டு நாள் ட்ரெயின் போங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் ட்ரெயினில் போய் பாருங்க, லவ்னா என்னன்னு புரியும், அழகுன்னு புரியும். ட்ரெயினில் ஏறும் பொழுது எப்படி தெரியுமா ஏறுவாங்க, ஏறி உட்காருவாங்க, ஏய் ஏமா இந்த பேக் அங்கே வைங்கம்மா, ஏமா கால் சண்டை போட்டிருப்பாங்க பக்கத்து பக்கத்து இருக்கிறவங்ககிட்ட, ஏமா இந்த பேக் அங்கே வை, இது ஏன் சீட்டு மோ சீட்டு, இது இங்கே வை, ஏன் செருப்பு, சண்டை போடுறாங்களா இல்லையா? இது எப்போ சென்னையில் ஏறும்போது வண்டி போயிட்டே இருக்கும், ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டே இருப்பாங்க, அப்போ தான் லவ் ஆரம்பிக்கும். மதியம் சாப்பிடுவாங்க எப்படி தெரியுமா, தனியாக பொட்டத்தை பொறிச்சு பார்க்கவே மாட்டாங்க. நைட்டு சாப்பிடும் பொழுது மெதுவாக, கொஞ்சம் சாப்பிட்றீங்களா இல்லை வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்க பாருங்க, அப்படி ஆரம்பிக்கும். அடுத்த நாள் நைட்டு தூங்குறாங்க இல்லையா, தள்ளி உட்காருமான்னு சொன்னாங்கல்ல, ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துட்டு அன்பு வந்துடும். அப்புறம் அடுத்த நாள் எந்த ஊர், அந்த ஊரா, நான் இந்த ஊரோட ஆரம்பிச்சு அப்படியே போகும் பாருங்க. காசியில் இறங்கும் பொழுது கடல தண்ணியாக இருக்கு, உங்களை விட்டு பெரிய மனசு. ரயில் ஸ்நேகம் மாதிரி உலகத்தில் ஒரு காதல் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், கணவனும் மனைவியும் எவ்வளவு நேரம் எதிர்றதுல உட்காந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்லாம் இல்லாமல் சிம்பிளாக உட்காந்து டெய்லி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி பாருங்களேன், பிடிக்கும். அழகுங்கிறது பிடிக்கிறது தான் அழகு. கருப்பாக இருக்காங்களா சிவப்பாக இருக்காங்களா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது, புரிஞ்சுதுங்களா? அழகுங்கிறது பிடிச்சதைத்தான பேசிட்டு இருக்கிறேன். நமக்கு யார் தெரியுமா பிடிக்கும், ரொம்ப நேரம் யார் டைம் பண்றாங்களோ பிடிக்குங்க. இப்பெல்லாம் யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. ஹஸ்பண்டு கலைஞ்சு ஓடுறாரு, நைட்டு படுத்துறாரு, என்ன பண்றாங்க பாருங்க. பல வீடுகளில் டியூட்டி ஃபுல் ஹஸ்பண்ட் இருக்காங்க, லவ் ஃபுல் ஹஸ்பண்ட் இல்லை. அவரை கேட்டா நான் எதுக்காக போறேன், எதுக்காக வேலை செய்யறேன், எல்லாமே குடும்பத்துக்கானே, எல்லா குடும்பத்துக்கு தான் டைம் கொடுக்கலையே. புரிந்து கொள்ளுங்கள், காதல் என்பது அந்த அழகுங்கிறது நான் சொல்ற மாதிரி நிறம் இல்லை, ரெண்டு பேரும் டைம் ஒதுக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு நாள் ரெண்டு நாள் வீட்டை விட்டு மனைவி வெளியே கூட்டிட்டு போயிருங்க. ஒரு மனைவி வீட்டில் சமையல் பண்ணி பாத்திரம் கழுவி அந்த கக்கூசியெல்லாம் கழுவிட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது லவ் பண்ண தெரியாதுங்க, அவங்கள ரொட்டீன் ஒர்க்கை கட் பண்ணணும், வெளியே கூட்டிட்டு போகணும், அப்பத்தான் அவங்க அந்த லவ் மூடுக்கே வருவாங்க. சமையல் பண்ணாம துணி துவைக்காம எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாம ரெண்டு நாள் மந்த்லி ஒன்ஸ் ஒவ்வொரு மனைவியும் கூட்டிட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பல பேர் என்னது வா மாசத்துக்கு ஒரு தடவையா பாப்பா அப்படிங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. எங்க வாழ்றது அதுக்கு தாங்க. அட்லீஸ்ட் வீட்லயாவது ரெண்டு பேரும் ஒரு வராண்டால ஒரு சோபால இல்ல மொட்டை மாடியில டெய்லி சும்மா உட்காரணும், ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு அப்புறம் என்னமா அப்படின்னு சும்மா கேஷுவலா எவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் அமைதியா உட்கார்ந்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து ஒரு ரசிச்சு பேசி லவ் பண்றீங்களோ இதற்கு பெயர் தான் அழகு. ஜெர்மன் நாட்டில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 8 மணிக்கு எல்லாரும் செல்போனை ஆஃப் பண்ணிடுவாங்க, ஆபி செல்போனை, இன்னொரு செல்போன் வச்சிருப்பாங்க அது ஃபேமிலி செல்போன், பர்சனல் செல்போன். நீங்க போய் பாருங்க ஜெர்மன் நாட்டில் பிரான்ஸ் நாட்டில் வெள்ளிக்கிழமை நைட்டு ஆஃப் பண்ண செல்ல திங்கக்கிழமை காலையில் தான் ஆன் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பேசவே மாட்டாங்க. ஜெர்மன் நாட்டில் யாராவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சு இன்டெக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா பார்த்துட்டு என்னது கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமையா வரமாட்டேன்னு மூஞ்சிருச்சு மாதிரி சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, கல்யாணமோ காதுகுத்தோ கெட் டுகெதர் ஃபங்க்ஷனோ வெள்ளிக்கிழமை நைட் 8 மணிக்குள்ள முடிஞ்சிடணும். வெள்ளிக்கிழமை நைட் 8
திங்கக்கிழமை 8 வரைக்கும் ஒன்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இவங்க தான் ஃபேமிலி, இவங்க தான் பர்சனல். ஜெர்மன் நாட்டில் பர்சனல் போன்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இங்க நம்ம ஊர்ல பர்சனல் செல்போன்ல பொண்டாட்டி கிடையாது, புருஷன் கிடையாது. அங்க பர்சனல் அப்படின்னாவே கணவன் மனைவி குழந்தை தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பர்சனல் கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆபீஸ்லாம் வச்சிருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பர்சனலாக வச்சிருக்காங்க, இதாங்க பிரச்சனை. எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், 5 விதியம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று குணம், இன்னொன்று அழகு, இன்னொன்று சமுதாயம், இன்னொன்று தாம்பத்தியம், அடுத்தது லட்சியம். இந்த 5 விஷயத்தை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்க, எல்லாமே புரியுங்க, எல்லாமே ஒழுங்காயிருங்க. எனவே காதல் முக்தி அடைவதற்கு நமக்கு 5 விஷயங்கள் தேவைப்படுகிறது. இப்போ ஒரு சின்ன ஒரு கணக்குங்க, ஏங்க ஒரு சின்ன கணக்கு சரிங்களா. ஒவ்வொரு மனைவியும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு 5 இருக்கு இல்லையா, 5 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, ஒரு மார்க் போட்டு பாருங்களேன், 10க்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு 10 வச்சுக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்டு குணமாக நடந்துக்கிறாரா, 10 இல்லை 9 இல்லை 8 இல்லை 0. தாம்பத்தியம் ஓகேவா, 10 இல்லையா 0. இப்படி ஒரு மார்க் போடுங்களேன். ஒவ்வொரு மனைவியும் ஹஸ்பண்டுக்கு மார்க் போடுங்க, ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு மார்க் போடுங்க. இந்த ரெண்டு கூட்டுனா இதுதான் அந்யோன்யத்தின் மார்க்கு. யாருக்கெல்லாம் 70 தாண்டிருச்சோ இதுக்கு பேரு சோல்மேட். சோல்மேட்னா அவ்வளவு அன்பான ஒரு அந்யோன்யமான ஃபேமிலி. 70க்கு மேல மார்க் இருந்தா 50 70 ஏதோ ஓடிட்டு இருக்கும், அப்பப்ப சண்டை வரும். 25 50 அடிச்சுக்கிட்டே இருக்கும், 25க்கு கீழே ஒன்னா வாழவே முடியாது, பிரிஞ்சிட வேண்டியதுதான். இப்போ இங்க பாருங்க, இன்னைக்கு நைட்டு மார்க் போட்டு ஓடி போயிடாதீங்க. நான் மார்க் போட்டு சரி பண்ண சொன்னேன், நைட்டு வந்து மார்க் போட்டு தேராது, 10 தான் இருக்கு, ஓடி போற. சோ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன், நான் சில பேர் கேட்கறாங்க, ஏன்பா காதலுக்கெல்லாம் மார்க் போடுவியான்னு. மார்க் போட சொல்லலைங்க, புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்கிறதுக்கு நான் ஒரு ஒரு சிலபஸ் வச்சிருக்கேன். இது மார்க் இல்லை, புரிஞ்சுக்கிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னு நாம ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு சிலபஸ் ஒரு இனிமே வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு மார்க் போட சொல்றேங்க, சரிஞ்சிங்களா? சரிங்க, இங்க பாருங்க, இனி நைட்டு மார்க் போட்டுட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்காதீங்க, அவர் சொன்ன மாதிரி பார்த்தா ஒரு மார்க் இல்லை அப்படின்ட்டு. சரி பண்றதுக்கு ஐடியா வேணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. காதல் முக்தின்னு யூடியூப்ல பேசியிருக்கேன், அதை கேளுங்க. நிறைய வீடியோ புக் இருக்குது, வேணுங்கிறது வாங்கிக்கிங்க. சொந்தமா தொழில் செய்வது எப்படி? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மருந்து மாத்திரை கம்பெனிகளுக்கும் 13 பேர் தான் சொந்தம். அவங்க தான் ரீசெண்டாக ரஜினியை விலைக்கு வாங்கியிருக்காங்க, இது வேணா பார்த்துக்கோங்க. காதல் முக்தி, இப்போ நான் பேசணும் இல்லையா, நிறைய விஷயம் இருக்குதுல்ல. காதல் முக்தி, பாட்டி வைத்தியம், ஒரு பாட்டி வைத்தியம் பேசியிருக்காங்க. நீரோ தெரப்பி, எனது குருநாதர் ரங்கராஜ் பேசியது. 5 வயது முதல் 12 வயது வரை சிலபஸ். சமையல், இயற்கை சமையல் டிப்ஸ். நடுமனதில் உள்ள விஷயங்களை அழிப்பது ரங்கராட் ரகசியம். சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது மனமா சூழ்நிலையா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் மனமா சூழ்நிலையா? எல்லாரும் சொல்லுவீங்க, என் பொண்டாட்டி தான் காரணம், என் புருஷன் தான் காரணம். இல்லை, இந்த புக்கை படிச்சீங்கன்னா யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க, நீங்கள் தான் காரணம் என்று புரிந்து கொண்டு நாம் மாறுவதே சிறப்பு, பிறரை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். இந்த புக்கு விளக்கமா சொல்லும். வேற மாதிரி சொல்லட்டா, ஒரு தெருவில் போறீங்க, ஒரு குட்டி நாய் அழகா நிக்குது, சூப்பரா இருக்கு, என்ன பண்ணுவீங்க? ஐயோ என் ஸ்வீட் சொல்லணும்னு கொஞ்சிட்டு போவீங்களா கையில் எடுத்து? ரெண்டாவது நாள் போறீங்க, இவ்வளவு பெரிய நாய் அசிங்கம் எல்லாம் அழகா இல்ல நிக்குது, பார்த்துட்டு நாய் அப்படின்னு போயிருவீங்களா? மூணாவது நாள் போறீங்க, இவ்வளவு பெரிய ஹைட்ல நாக்க தொங்க போட்டு நாய் அப்படிங்குது, அதுகிட்ட போயிட்டு உன் நாக்கு எவ்வளவு நீளமா இருக்குது அழகா இருக்கேன்னு கொஞ்சிட்டா இருப்பீங்க? மூணு ஸ்டெப் சுத்தி போவீங்களா? நாலாவது நாள் ஒரு பாம்பு வருது, என்ன பண்ணுவீங்க? 4 ஸ்டெப் பின்னால போவீங்க. 5வது நாள் ஒரு புலி வருது, பிச்சு புடுங்கிட்டு ஓடுவீங்களா? நான் சொன்னது இன்னும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. நாம எந்த விலங்கையும் மாற்றுவதற்கு முயற்சி செய்யாமல் இந்த விலங்கிடம் நாம் எப்படி வாழ்வது என்பதை நாம தானே முடிவு பண்ணோம். நான் சொல்றது புரிஞ்சுதா? எந்த நாய்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நாம தான் கத்துக்கணும், அதுக்கு மாறாதுக்கு.
சும்மா எல்லாம் இல்லைங்க. நானெல்லாம் எவ்வளவு லட்சம் செலவு கோர்ஸ்க்கெல்லாம் போனங்க, எத்தனை கோர்ஸ் தெரியுமா, எவ்வளவு அனுபவம், எவ்வளவு அடி, எத்தனை புக்கு படிச்சுட்டு பேசிட்டு இருக்க உட்காந்து. மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓஷம் எழுதுனது, உட்காந்து படிங்க. யாரு மருந்து மாத்திரையே சாப்பிட மாட்டீங்க. பெண்களே உங்களுக்காக, பெண்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் வாயில சொல்ல முடியாது, வாங்கி படிங்க. தடுப்பூசி குழந்தைகளுக்கு போடவே கூடாது, தடுப்பூசி பூச்சாண்டி. இந்த புக்கை படிங்க, தடுப்பூசி போடவே மாட்டீங்க. யாராவது தடுப்பூசி நல்லதுன்னு சொன்னா, தில் இருந்தா, தைரியம் இருந்தா, நெஞ்சில மஞ்சா சோறு இருந்தா எங்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. தடுப்பூசி கெட்டது 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 கெட்டது. ஏங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குதுங்க எங்கிட்ட, பொடி லேகியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, திங்கறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, புக்கு ஆடியோ வீடியோ இருக்கு, வாங்கி படிச்சுக்குங்க, பார்த்துக்குங்க. இந்த நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்த திரு ஆனந்த் ஐயா அவர்களுக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா மனசார நன்றி சொல்லணும். இந்த சனந்தா கல்யாண மண்டபத்தின் உரிமையாளரும் அமிர்தா பேலஸ் உரிமையாளருமான திரு ஆனந்த் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு இலவசமாக அவர் சொந்த செலவில் நடத்தி கொடுத்திருக்கிறார். நன்றி, வாழ்வளமுடன்.